Sapranama. Ah, Jay Jay Shankara or Shankara. Sapranama. Sri Guru Bhyo Namaha, Guru Brahma, Guru Vishnu, Guru Devo, Maheshwara, Guru Sakshat, Parambrahma, Tasmai Sri Gurave Namaha. Namasuryaya, Somaya, Mangalaya, Budhayaja, Guru Shukra, Sanibhyascha, Rahave, Kedave Namaha. Ellarkkum Namaskaram. Nethiki vandu nammal Agni Mugham paathom. Andha Agniya vandu tayar panni அந்த ஹவிச சுவீகரிக்கிறதுக்குள்ள அந்த அந்த லெவலில் கொண்டு நிறுத்தி அந்த பிரதான ஹோமம் யாஜ்ய அனுவாக்கியா சொல்லி பிரதான ஹோமம் பண்ணுறது வரை உள்ள போர்ஷனாக பார்த்தோம். இன்னைக்கு நான் ஒரு ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் அது ஒரு 10-15 மினிட்ஸில் நான் சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு அடுத்த போர்ஷனுக்கு போகும். அப்போ ஆத்யமா வந்து ஓம் பூர்பூவஸ்வரோம் இத்யக்னிம் பிரதிஷ்டாப்பிய அங்கிருந்தாக்க தொடங்கிறது. அப்போ அதுக்கு மிந்தி ஆத்யம் என்ன பண்ணணும்னா அக்னியை போடுறதுக்கு மிந்தி உல்லேகனம் பண்ணணும். உல்லேகனங்கப்பட்டு இதில் மணல் போட்டு அந்த மணலில் வந்து இப்படி மூணு ரேகை ஒன்று ரெண்டு மூணு தெற்கிலேருந்து ஆரம்பித்து வடக்கு வர அது மாதிரி இந்த பக்கம் படிஞ்சாறுலேருந்து ஆரம்பித்து கிழக்கு வர ஒன்று ரெண்டு மூணு இப்படி மூணு ரேக போட்டுட்டும் இதை சமித்த வந்து அக்னி குண்டத்தில் போட்டு ஹோமகுண்டத்தில் போட்டு ஜலத்தை எடுத்து அபௌஷியா இப்படி கையை திருப்பி புரோக்ஷணம் பண்ணணும். புரோக்ஷணம் பண்ணியாச்சுன்னு இந்த சமித்தை எடுத்து ஒடிச்சு நிறுதியும் நிரசியா நிறுத்தியாம் நிரசியா எந்த பக்கம் இந்த சமித்தை போட்டுடணும். இது கழிஞ்சதுக்கப்புறம் அக்னியை வந்து பிரதிஷ்டாபனம் பண்ணணும். அக்னி எப்படி பண்ணணுங்கிற காரியங்கள்லாம் நம்ம நேற்றுக்கு சொன்னோம். அதில் டீட்டெயிலாக போகிறதுண்டு. அந்த அக்னியை வந்து நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி இருந்தானா ஒரு சமித்து அது மாதிரி உள்ள காரியங்கள்லாம் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டு திரியும் போட்டு அக்னி வந்து ஜுவாலை ஆனதுக்கப்புறம் அந்த அக்னி வந்து கனல் கட்டையாக மாறணும். அக்னி அப்படியே போடக்கூடாது. அக்னி கட்டை ஆனதுக்கப்புறம் கனல் ஆனதுக்கப்புறம் அவ வந்து ஓம்பூர் போஸ்ரோ மித்யக்னம் பிரதிஷ்டாபியா சொல்லி அக்னி பிரதிஷ்டாபனம் பண்ணும். அக்னி பிரதிஷ்டாபனம் பண்ணியாச்சுனா அக்னி மித்வா அக்னிக்கு வந்து ஒரு ஒரு இது அவ அந்த அக்னி வரத்துக்கு வேண்டிட்டு அதில் ஒரு சமித்த வைக்கிறது. அப்புறம் பாக்கி விறகெல்லாம் போட்டு அக்னியும் பிரஜ்வாலி அக்னியை பிரஜ்வாலனம் பண்ணணும். பிரஜ்வலனம் பண்ணுறதுக்கு ஹோமக்குழலால் ஊதியாச்சுனா அக்னி வரும். அக்னி நன்னா வந்ததுக்கப்புறம் பிராக்தோய நிதாய ஒரு கிண்ணத்தில் வந்து அக்ஷதையை போட்டு அதில் ஜலத்தை விட்டு பிராக்தோயம் இப்படி இங்கே ஆல்ரெடி இருக்கு பிராக்தோய நிதாய அப்படி இந்த விசரணத்துக்கு மிந்தி அந்த இதை வைக்கணும். அப்புறம்தான் இந்த பரிசரணம் பண்ணணும். அப்போ அது வந்து இந்த பரிசரணத்தை தான் நேற்றுக்கு நிறைய டவுட்டு இந்த இதில் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ என்ன இந்த கிழக்கு வசம் இப்போ நமக்கு விண்ணக்கு உள்ள வசம் என்னோட ஃப்ரெண்டு சைடாக்க அதில் இந்த நுனி வந்து நுனி எப்பொழுதும் வடக்க பார்த்த ஆத்தியத்தை பரிதி வந்து இப்படி போடணும். ஆத்தியத்தை பரிதி இப்படி ஃபஸ்ட்டு 16 தர்பை அக்னிம் ஷோடச தர்பான் பரிஸ்தீரியா 16 இப்படி போடுறது. அப்புறம் அடுத்த 16ங்கப்பட்டது இந்த பக்கம் போடுறது. அப்போ இந்த நுனி வந்து கிழக்க பார்த்து வரும். தெற்கு வசத்தில் தெற்கு வசத்தில் ரைட் சைடு நம்ம ரைட் சைடில் நுனி கிழக்க பார்த்து வந்து இப்படி போடுறது. ரைட் சைடில் இந்த மாதிரி ஹோம குண்டத்தோடு ரைட் சைடில் இப்படி பரிதி போடுறது. அப்புறம் வந்து நம்மளோட மின்னக்க அதுவும் நுனி வந்து கிழக்க பார்த்து வர்ற ரீதியில் இப்படி போடுறது. அப்புறம் இந்த வடக்கில் நம்மளோட இடது பக்கத்தில் நுனி கிழக்க பார்த்து இப்படி போடுறது. பரிசரணம் போட்டாச்சுனானா என்ன இப்போ இங்கே இது வந்து கீழேக்கி இருக்கு இது வந்து மேலே இருக்கு. அப்போ தட்சிணான் உத்தரான் இப்போ இதை வந்து ஃபுல்லாகவே மேலே வரணும். இங்கே உத்தரத்தில் உத்தரம்னா மேலே இருக்குன்னு அர்த்தம். அதை எடுத்து இப்படி மேலே ஆக்குறது தட்சிணான் உத்தரான். அது மாதிரி இந்த பக்கம் உத்தரான் அதரான் இங்கே பார்த்தாச்சுன்னா இங்கே ரெண்டும் மேலே இருக்கு. அப்போ இது ரெண்டே இப்படி
உத்தரத்தில் உள்ளது வடக்கில் உள்ளது வந்து அடியில போகணும். இந்த பக்கம் வந்து மேல போகணும். அப்போ ஓட்டு வரும்போ இந்த பக்கம் உள்ளது வந்து நமக்கு பார்க்கல. இந்த ரெண்டு தர்பே மேலே இருக்கு. இந்த இதுக்கு மேலேயா இருக்கு, தட்சிணான் உத்தரான் இதுக்கு மேலே இருக்கு, இப்படி இருக்கு. இந்த பக்கம் வந்து உத்தரான் அதரான் ரெண்டு, இந்த உத்தரத்தில் உள்ள அந்த இதுக்கு கீழே தான் இருக்கு. இந்த தர்பக்கு இதான் கீழே இருக்கு, கீழே இது மேலே, இந்த இது கீழே, இங்கே தான் இதுக்கு அடியில் தான் இருக்கு, இப்படி இருக்கு. இப்படி இப்படியாக இந்த பரிசரணம் இது இந்த டவுட் தீர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுல தட்சிணான் உத்தரான் உத்தரான் அதரான். அப்புறம் இந்த பாத்திராசனம் போடணும், இந்த பாத்திரங்களுக்குள்ள ஆசனம். அப்போ பிரணீத ஆசனம் இங்க வந்து அப்ப இந்த பாத்திரங்களை சொல்லுற ரெண்டு, இந்த பாத்திரத்தை பற்றி பல ஆளுக்கும் டவுட் இருந்தது. இங்க இப்படி ஒரு 12 தர்பை, இந்த அதுக்கு மேலேயாக்கி இது அடுக்கின்றது, 12 தர்பை வச்சு 12 தர்பைக்கு மேல இங்க ஒரு 12 இங்க ஒரு 12, இந்த 12 தர்பைக்கு மேலேயாக்கி இந்த பாத்திரங்களை அடுக்கின்றது. அப்போ இது வந்து பிரதான தர்வி. தர்வின்னா ஹோமம் பண்றதுக்குள்ள அந்த சுருக்ஷுதங்கிறது வந்து யாகத்துல யூஸ் பண்றதுக்கு சொல்லியிருக்கு. இதுல யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, பட் இதுல வந்து அந்த பிளாஷோட இலை. இப்போ நாளைக்கு நான் ஹோமத்துல பிளாஷோட இலை காணிக்கிறேன். பிளாஷோட இலையில எப்படி இருந்தாங்க, மூணு இலையா சேர்ந்திருக்கும். பிளாஷ்ல மூணு இலை இருக்கும், இல்ல நடுவுலத்த இலையை நம்ம பறக்கணும். அதனாலக்கு நான் பிளாஷ்ல கொண்டு வந்து காணிக்கிறேன். மத்தியமா பர்ணய ஜோதே இருக்கிறதுனால நடுவுல உள்ள இலையாட்டு ஹோமம். இப்ப இங்க வந்து இது பிரதான தர்வி, இந்த இதெல்லாமாகும் இது பிரதான தர்வி. அப்புறம் ஆஜ்யஸ்தாலிங்கப்பட்டது வந்து ஆஜ்யம்னா நெய், நெய்க்கெண்ணம், நெய் விட்டு ஹோமம் பண்றதுக்குள்ள பாத்திரமாக ஆஜ்யஸ்தாலி. அப்புறம் வருணனுக்குள்ளது பிரணீதை, இதுல வந்து வருணனை நம்ம ஆவாகிச்சு வைப்போம். பிரணீதை புரோக்ஷணி, புரோக்ஷணம்னா நம்ம இந்த சுத்தம் பண்றதுக்கு வேண்டி நம்ம வச்சுக்கிற வெள்ளமாகும். அந்த வெள்ளத்தை நம்ம ஆத்யம் பியூரிஃபை பண்ணி அந்த வெள்ளத்தினால பாக்கியுள்ள ஜலத்தையெல்லாம், அந்த பாக்கியுள்ள அந்த உபகரணங்களை பாத்திரங்களை எல்லாம் நம்ம பியூரிஃபை பண்ணுவோம். அதனால அது புரோக்ஷணி. அப்புறம் இத்மம், இத்மம்னா 20 சமித்து நம்ம கட்டி வச்சிருக்கணும். அப்புறம் இதர தர்வி, பிரதான தர்வி பிரதானம் அல்லாத இதர, அது இதர தர்வி. இப்படி ரெண்டு, இந்த இலை இந்த மாதிரி இலையை வைக்கும்போது நுனி எப்பழும் மடக்க பார்த்துருக்கிற மாதிரி, இது இப்போ இது இது வந்து இந்த பேஸும் இதுவும் நுனியுமான். இப்போ நுனி வடக்கு இருக்கிற மாதிரியாக்க அந்த இலையை கமுத்தி வைக்கணும், பாத்திரங்கள்லாம் இப்படி கமுத்தி வைக்கணும். பிரதான தர்வி அது வந்து ஆஜ்யஸ்தாலி, ஆஜ்யஸ்தாலின்னா இது நம்ம நெய்க்கிண்ணம். அப்புறம் பிரணீதை, பிரணீதைங்கிறது வந்து வருணன் ஆவாகனம் பண்ணி இந்த இதுலதான் நம்ம வருணன் வைப்போம். இந்த வருணன் வந்து இந்த ஹோமத்துக்கு ஃபுல்லா இது இந்த இந்த இதுல சாட்சியா அங்க அந்த வருணன் இருப்பார். ஹோமத்தோட அவசானம் தான் அந்த வருணனோட அந்த பிரயோஜனம் வரப்பட்டது. அதை எடுத்து நம்ம அதுக்கு சில கர்மா பண்ணி அந்த ஜலத்தை வந்து புரோக்ஷணம் பண்ணியாச்சுனானே அது அவபிரத ஸ்நானம் சொல்லி அந்த யாகம் பண்ணினானா என்ன பலம், யாகம் பண்ண ஒரு 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 ஸ்நானம் உண்டோ அந்த ஸ்நானத்துக்கு துல்லியமாக்க அந்த வருணனோட ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணும். அது அந்த ஹோமத்தோடு லாஸ்டில் பண்ணுவோம். அதுவரை இந்த வருணம் இங்கே இருப்பேன். இந்த புரோக்ஷணி பாத்திரம் இந்த 12 இருக்கு. இது புரோக்ஷணிக்குள்ள அந்த ஆசனத்துக்குள்ள அந்த தர்பையாக 12 தர்பை. இது வந்து நம்மளோட அந்த இது வருணனுக்கு வந்து சாரி பிரணீதை புரோக்ஷணி, வருணனோட பாத்திரம் வந்து பிரணீதா பாத்திரம், புரோக்ஷணி இல்ல, வருணனோட பாத்திரம் பிரணீதா பாத்திரம். பிரணீதா பாத்திரத்துல வருணனை நம்ம ஆவாகனம் பண்ணி இந்த பிரணீதையில இங்க வைப்போம். புரோக்ஷணி பாத்திரமாகும் எல்லாத்துக்கும் நம்ம புரோக்ஷணம் பண்றதுக்கு வேண்டி எடுக்கிறது. புரோக்ஷணி பிரணீத வருணனுக்கு புரோக்ஷணி எல்லாமே நம்ம ஜெனரலா எடுக்கிறது. பிரணீத வருணனோட பாத்திரம் எப்போதுமே இதுக்கு மேல இருக்கும். நம்ம அதுக்கு வருணன் ஆவாகனம் மட்டும் இந்த 12 அது மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் அதை வைப்போம். இது வந்து புரோக்ஷணி. இத்மம் 20 இத்மம் இருக்கும். அந்த 5 இத்மமாக நம்ம இந்த இதுல வந்து பரிதி வைக்கிறதுக்கு 5 எண்ணம் எடுப்போம். பாக்கி 15 நம்ம அதுல அந்த நெய்யில முக்கிய ஹோமத்துல போடுறதுக்கு வேண்டி வச்சுக்கோம். இதர தருவது இதாட்டம் இந்த பாத்திர சாதனத்துக்குள்ள பாத்திரங்கள். அப்ப இது இன்னைக்கு கிளியர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு நிறைய பேர் டவுட்டை கேட்டதுனால கேட்டால் அதை நான் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்போ அப்ப இதுல வந்து ஒரு ஒரு கூர்ச்சம், இந்த ஆயாமத பரிமாணம், இந்த கூர்ச்சத்துக்கு ஆயாமத பரிமாணம் சொல்றோம். அப்போ
அந்த ஆயாமக பரிமாணம் வந்து இந்த தேவ காரியங்களுக்கான ரெண்டு தர்பயினால நம்ம ஆவாஹன இது பண்ணுவோம். ரெண்டு தர்பயினால நம்ம பண்ணுவோம். இப்படி இதை பண்ணி இதுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு முடிச்சு போட்டு போட்டாச்சுன்னா இது கூர்ச்சமாயிடும். இந்த கூர்ச்சத்துக்கு இந்த கூர்ச்சத்துனால எல்லா பாத்திரங்களும் ஆதி இப்படி தொடணும். ஆயாமத பரிமாணம் சபாண பாத்திரம் ஸ்பிருஷ்டுவா, பாத்திரத்துல இப்படி எல்லா பாத்திரத்தையும் இந்த ஆயாமத பரிமாணத்துனால தொடணும். அப்புறம் தொட்டதுக்கு அப்புறம் இந்த ரோக்ஷணி பாத்திரம் ஆதாயா, ரோக்ஷணி பாத்திரத்தை எடுக்கணும். மின்னக்க ஒரு 12 தர்பை நம்ம மின்னக்க போட்டிருக்கோம். மின்னக்க ஒரு இந்த 12 எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ல வந்து வடக்கு நுனி ஆயிட்டு, நுனி வந்து வடக்குல வராமணி ஃப்ரெண்ட்ல போடணும். அதுக்கு மின்னக்க இப்படி வச்சுட்டு அதுக்கு மேல இந்த கூர்ச்சத்தை வந்து கூர்ச்சத்தோட இந்த அக்ரம் வடக்க பார்த்திருக்கணும், இதுக்கு மேல வைக்கணும். ஆயாமத பரிமாணம் பாத்திரேன ஸ்பிருஷ்டுவா புரோக்ஷணி பாத்திரம் ஆதாய அக்ஷதை சகா அப ஆசிச்சியா, இடது கையால ஜலத்தை விட்டுண்டு வலது கையால அக்ஷதையை போடணும். அக்ஷதை சகா அப ஆசிச்சியா, அக்ஷதையும் ஜலத்தையும் சேர்த்து வேணும். திருப்பூயா உத்பவனம் பண்ண, உத்பவனத்துக்கு இந்த ரெண்டு விரலால இப்படி கிழக்கிலிருந்து படிஞ்சாறு வந்து கிழக்கு ஒன்று, கிழக்கிலிருந்து படிஞ்சாறு வந்து கிழக்கு ரெண்டு, கிழக்கிலிருந்து படிஞ்சாறு வந்து கிழக்கு அப்படி உத்பவனம் பண்றது, இப்படி பண்றது. அப்புறம் உத்பவனம் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பூயா பாத்திரம் உத்தானானி கிருத்துவா, பாத்திரங்களை எல்லாம் இப்படி எடுத்து வைக்கணும். இந்த இதை இதனோட கட்ட அழிச்சு வைக்கணும். கட்ட அழிச்சுட்டு இதை நிமித்தி வைக்கணும். அப்புறம் இந்த ஜலத்தை முக்கி திருப்போக்ஷியா அப்படி போக்ஷணம் பண்ணணும். 3 புரோக்ஷணம் பண்ணணும். இப்படி 3 இப்படி புரோக்ஷணம் பண்ணணும். இந்த புரோக்ஷணத்துக்கு எப்பொழுதும் இந்த கைப்பத்தி மேலே இருக்கணும். அபோஷியான்னா கைப்பத்தி, கைப்பத்தின்னா அந்த உள்போஷன், உள்போஷன் கீழே இருக்கணும், மற்றதுக்கு மேலே இருக்கணும். இப்படி இப்படி கையை இப்படி மேலே வச்சிருந்தும் இப்ப இப்படிதான் இப்படி ஆகும்தான் புரோக்ஷணம் ஆகும். இப்படி புரோக்ஷணம் பண்ணணும். 3 புரோக்ஷணம் பண்ணியாச்சுனாக்கா தத் தட்சிணதோ நிதாயா, இதை இதை இப்படி தட்சிணத்துல வச்சிருந்தோம் இந்த பாத்திரம், இந்த புரோக்ஷணி பாத்திரம். அப்புறம் பிரணீதா பாத்திரம் ஆதாயம், பிரணீதா பாத்திரத்தை எடுக்கணும். இதே மாதிரித்தான் அக்ஷதை, இதுக்கு மேல எப்பொழுதும் கூர்ச்சத்தை வச்சுக்கணும். அக்ஷதை சகா அபாசிச்சியா, இந்த ஜலத்தை விடனா அக்ஷதையும் போடணும். நேரத்தை பண்ண மாதிரி திருப்பூயா 3 இப்படி பண்ணணும். 3 பண்ணணும். இப்படி ரெண்டு பண்ணாமக்கு 1 பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு நேட்டிக்குன்னு சொன்னேன். அது ரெண்டு ரீதியில சம்பிரதாயமா ரெண்டு ரீதியும் இருக்கு. இப்போ நம்ம இப்படி இதுலயும் ஃபுல்லா கிழக்கு டு படிஞ்சாறு, படிஞ்சாறு டு கிழக்கு, அந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்றோம். 1 ஃபாலோ பண்ற சிஸ்டமும் இருக்கு. அதுவும் சம்பிரதாயப்படி எப்படியும் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ரெண்டு அதுல ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு. அது எப்படி ஆக்கமோ அது மாதிரி அது பண்ணிக்கலாம். அப்புறம் சமம் பிராணையர் ஹத்துவா, இப்படி மூக்கு வரை இதை வசத்தணும். சமம் பிராணையர் ஹத்துவா, மூக்குன்னா அந்த பிராணன் வரன்னு சொல்லியிருக்கேன். அந்த அந்த காட்சி இதுல தட்டணும், அதுக்கு ஜீவன் கிடைக்கிறதுக்கு அந்த அப்படி சமம் பிராணையர் ஹத்துவா. அப்புறம் உத்தரேனாக்கினும் தர்பேஷு சாதயித்வா, அது இத இதற்கு மேல தர்பைய போட்டுட்டு தர்பை பிரச்சாலியா, இந்த தர்பைக்கு மேல வச்சதுக்கு அப்புறம் இதுக்கு இதை எடுத்து தர்பை அதுக்கு இதுக்கு மேல வச்சு ஒரு இப்படி தர்பை வச்சு இதுக்கு மேல இப்படி வைக்கணும். தர்ப வச்சாச்சுன்னா அஸ்யாம் ஸ்தால்யாம் வரணம் தியாயாமி ஆவாகயம், நம்ம இதை அக்ஷதை அதுல போடுறது. அஸ்யாம் ஸ்தால்யாம் வரணம் ஆவாக வரணம் தியாயாமி வரணஸ்ய மிதமாசனம் சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் சொல்லி அதுல அந்த அக்ஷதையை போடுறது. அப்புறம் என்ன இருந்தானா இதனோட அந்த வலது சைடுல எப்போதுமே இந்த பிரம்மா வந்து ஒன்னில ஒரு ஒரு ஒராளை வந்து பிரம்மாவா வரிக்கலாம். அது முடியலன்னா நம்ம கூர்ச்சம் வச்சு நேற்றுக்கு அந்த பிரம்மாவா வரிக்கிறது நான் காணிச்சேன் எப்படிங்கிறது. இன்னைக்கு இப்போ கூர்ச்சத்துல வச்சு அந்த இதுக்கு மேல வச்சுட்டு இப்படி வைக்க எப்படியா வச்சா போயிரு, இந்த மாதிரி அலங்காரமா எல்லாம் வைக்கலாம். அப்புறம் அஸ்மின் கூர்ச்சே பிரம்மாணம் தியாயாமி ஆவாகயாமி சொல்லி இதுல அந்த இதை போடுறது, அக்ஷதையை போடுறது.
பிரம்மணச மிதமாசனம் எல்லாம் அக்ஷதான் பிரம்மணச மிதமாசனம் சகலாராதனையும் சுரச்சது எல்லாமே அந்த பிரம்மாக்கு இங்க இங்க பிரம்மாவில காணும் இது இது பிரம்மா இதனோட ஹோமகுண்டத்தோடு வலது பக்கத்துல ஒரு இதை வச்சுட்டு பிரம்மாண பிரம்மா ஆவாகனம் பண்றது. இப்போ ஒரு காரியம் கூட இங்க நேற்றுக்கு சொல்லாத சொல்றேன். இப்போ இப்போ ஒரு 108 எல்லாம் கூட 108 தர்ப வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அப்போ அதுல வந்து இந்த 16, 4, 64, 12, 3, 36 இந்த 64, 36 நூறாச்சு. அப்புறம் அந்த இதுக்கெல்லாம் வந்து அந்த நம்ம இந்த ஆஜ்யத்துக்கு ஆஜ்யத்துல இதை காணிக்கிறதான ஜலதாத்ரணேன அவஜோத்தி ஆஜ்ய இது ஆஜ்ய சம்ஸ்கார ஆகிற சமயத்துல அந்த ஒரு ஒரு என்னது இந்த இதை வந்து கொளுத்தி நம்ம அந்த தர்பையை கொளுத்திட்டு அந்த ஆஜ்ய பாத்திரத்துல காணிப்போம். அதனோட ஒன்றும் இந்த அயாமத பெருமானத்தோடு ரெண்டு ஒன்று மூணாச்சு. அப்புறம் வேதர்பாகிரே பிரச்சித்திய பிரக்ஷாலய பிரத்யசிய ரெண்டு எண்ணத்தை கட் பண்ணி அந்த இதில் முக்கி போடுறது அதில் உள்ள ரெண்டாச்சு. அப்போ எத்த 100, 100, 105 அப்புறம் திருப்பரியக்கின கருத்துவா ஒரு இதை வச்சு சுத்துவோம் நம்ம. அப்போ அது 106 அப்புறம் வந்து ரெண்டு இந்த ரெண்டு பிரதான திரவியம் இதர திரவியம் வந்து ரெண்டு திரவியால் தொடக்கிறது. அப்படி 108 கணக்கு ஒரு கணக்கு இருக்கு. அல்லாமைக்கு இந்த ஃப்ரெண்டில் 12 தர்ப போடாமைக்கு பண்ணுற ஒரு சிஸ்டமும் இருக்கு. அப்போ அதில் வந்து அதில் எப்படி அவள் 108 கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வரண பாத்திரத்தில் வந்து ஒரு போடப்பட்டதான ஒரு 8 தர்பே அவ அதில் கால்குலேட் பண்ணியிருக்கா. இந்த பிரம்மாக்கு ஆசனம் போடுறதுக்கு ஒரு 3 தர்பை கால்குலேட் பண்ணியிருக்கா. அப்போ 8, 3, 11 அப்புறம் இந்த இந்த சுத்திரத்துக்குள்ளது 3 வரும். அப்படி 108 வரும். அப்போ அப்படி ஒரு 108 இப்படி ஒரு 108 பட் இப்படி நாங்கள் ஃபாலோ பண்றது இந்த மாதிரி ஃப்ரெண்டில் அந்த 12 தர்ப போட்டு அப்படிதான் ஃபாலோ பண்றது. ஆனால் சில ஸ்லோகங்கள் சில ரெஃபரன்சஸ்ல இந்த மாதிரி 108 வந்து சில ஸ்லோகங்கள்லாம் சில புக்ஸ்ல இருக்கு. அப்படி ஒரு ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு. அதை எப்படி ஆக்கமோ அவளோட சிஸ்டம் அனுசரிச்சு ஃபாலோ பண்ணலாம். அப்போ இது ஆயாச்சுன்னா இப்போ பிரம்மா பிரம்ம வரணம் வரை ஆயிருக்கு. அது கழிஞ்சுட்டு இந்த தர்ப எடுங்கோ இந்த ஆஜ்யம் பாத்திரத்துல ஆஜ்யத்தை விடணும். ஆஜ்யம் விட்டாச்சுனானாக்கா உதீஜ அங்காரான் நிரூக்ஷியா இங்கிருந்து ஒரு கட்டைய இந்த ஹோமகுண்டத்துல இருந்து உள்ள ஒரு கனல் கட்டைய எடுக்கணும். எடுத்துட்டு இது அதை தே ஸ்ருதி ஸ்ருத்தியா இதுக்கு மேல அந்த ஆஜ்ய பாத்திரத்தை வந்து ஆஜ்ய பாத்திரம் நெய் பாத்திரம் நெய் பாத்திரத்தை வந்து அந்த கட்டைக்கு மேல வைக்கணும். கட்டைக்கு மேல வச்ச கட்டையை வந்து இந்த 12 தர்பைக்கு மேல கட்டை வைக்கணும். அந்த கட்டைக்கு மேல இந்த ஆஜ்ய பாத்திரத்தை வைக்கணும். ஜலதா திரணேன அவஜோத்தியா ஒரு ஒரு இதெடுத்து அந்த அக்னி எரிஞ்சுண்டிருக்கும். அக்னியில காணிச்சுட்டும் அந்த இதை வந்து ஜோதியை வந்து இந்த ஆஜ்ய பாத்திரத்துல காணிக்கணும். ஜலதா திரணேன அவஜோத்தி ஒரு தர்பை எடுத்தா போதும். ஒரு தர்பையால தான் காணிக்கணும். அதுல காணிச்சாச்சுன்னா அந்த எரியறது அதுல அந்த ஆஜ்யத்துல தெரியும். ஆஜ்யம் எப்போதுமே நல்ல அந்த லிக்யூடா உள்ள ஆஜ்யம் நம்மளா சூடு பண்ணி அந்த ஆஜ்யத்தை தான் கொண்டு வரணும். அப்பதான் ஹோமம் பண்றது கரெக்டா இருக்கு. அந்த ஹோமகுண்டத்திலே காணிச்சு அந்த ஆஜ்யத்தை அந்த சூடாக்குறது அதெல்லாம் வந்து ஒரு கரெக்ட் இல்லையா. அப்ப நம்ம ஆஜ்யத்தை எப்போதுமே கொண்டு வரணும். நம்ம நல்ல சூடு பண்ணி அந்த ஆஜ்யத்தை தான் கொண்டு வரணும். அப்போ இதுல வந்து இந்த இதுல காமிச்சுட்டு இப்படி படக்கில போட்டுடணும். அதானது இது அக்னியில காணிக்கிறது ஒரு இது எடுத்துட்டு அது வந்து இந்த ஆஜ்ய பாத்திரத்துக்குள்ள அந்த ஆஜ்யத்துல அந்த ஜுவல அந்த ஜுவாலையை காணணும். அப்புறம் அது இதுல போட்டுடணும். அப்புறம் ரெண்டு தர்பை எடுக்கிறது. ரெண்டு தர்பை எடுத்து துவே தர்பாகிரே பிரச்சித்திய பிரக்ஷாலிய பிரத்யசியம் இந்த ரெண்டை வச்சு இந்த அச்சத்தை வந்து நேற்றுக்கு நான் காணிச்சேன் ஒரு ஒரு இதாட்டு பஞ்சபாத்திர உத்தரணியால அதை எடுத்தானா போரும். எடுத்து இந்த இவ்வளவு தூரத்துக்குள்ளது பஞ்சபாத்திரத்தால நகம் படப்படாதுங்கிறதுனால அதை கட் பண்ணி
நான் கையால் கட் பண்ணுறேன் போதும் டைம்பி கட் பண்ணிவிட்டு பஞ்சபாத்திர உத்திரணையால் கட் பண்ணிவிட்டு அது இந்த ஜலத்தில் முக்கி இதில் உள்ள ஜலம் இருக்குமே அந்த ஜலத்தில் அதில் இது பண்ணிவிட்டு இந்த ஆஜ்ய பாத்திரத்தில் போடணும். அப்புறம் திரிபரியக்னி கிருத்வா இந்த ஒரு தர்பை எடுத்து இந்த அக்னியில் காணிச்சு இந்த இதை சுத்தணும். அப்போ அந்த டைமில் அந்த ஹவிஸ் உண்டான ஹவிசயம் கொண்டு வர சொல்லி ஹவிசயம் கூட சேர்த்து இப்படி மூணு பிராவசியம் சுற்றணும் திருப்பரியத்தினு அதையும் நம்ம இதில் போட்டுடணும். இந்த பாத்திரத்தை வந்து உதகுத்வாசியா இந்த கனல் கட்டையிலிருந்து எடுத்து வடக்கு பாகத்தில் வச்சிடணும். அங்காரன் பிரத்யூஹியா இந்த அங்காரத்தை எடுத்து திருப்பி ஹோமகுண்டத்தில் போகணும். உதகிராபியாம் பவித்ராபியாம் புனராகாரம் ஆஜ்யம் திருப்பூயா இந்த இதை வச்சு நேரத்தே பண்ண மாதிரி மூணு பிராவசியம் உத்போவனம் பண்ணணும். இப்படி ஒன்று ரெண்டு மூணு. அப்போ உபஸ்பிரஷ் பவித்ர கிரந்தி விசிறியா இந்த பவித்ர கிரந்தியை அழிச்சுட்டு அப்போ உபஸ்பிரஷியா கையை முக்கிட்டு ராக அக்னி பக்னோ பிரகரதி இந்த அக்னியில வந்து இந்த இதை போட்டுடணும். அடுத்தது வந்து ஏன ஜிஹோதி. ஏன ஜிஹோதினா என்னத்தினால நம்ம ஹோமம் பண்றோம் ஏன ஜிஹோதி அப்படி இந்த ரெண்டு எண்ணத்தை எடுத்துக்கிறது ஏன ஜிஹோதி அக்னும் பிரதிதப்பியா பிரதிதப்பியான்னா அக்னியில காமிக்கிறது அக்னியில காணிச்சு அக்னியோடு சூடு வந்து இந்த ரெண்டு திரவியிலையும் இல்லையா ரெண்டு இலையிலையும் வந்து சின்னதா சூடு படணும் எரிஞ்சுடப்படாது. அப்ப அந்த இதுல இப்படி காமிச்சுட்டும் ஏன ஜிஹோதி அக்னும் பிரதிதப்பியா தர்பான் சம்மர்ஜியா சம்மார்ஜனம் பண்ணணும் இப்படி தர்பையால தொடக்கிறது பேக்கில ரெண்டு சைடில சம்மர்ஜா புனப்பிரதிதப்பியா திருப்பியும் அக்னியில காணிக்கிறது. அப்புறம் புரோக்ஷியா பஞ்சபாத்திர உத்தரணத்திலிருந்து ஜலத்தை எடுத்து இதுல புரோக்ஷணம் பண்றது நிதாய இத வந்து தர்பான் இந்த தர்பைய வந்து இதுல முக்கி ஜலத்துல முக்கிட்டு பிராக அக்னம் அக்னோ பிரகரதி இந்த அக்னியில வந்து இப்படி போட்டுடணும். இப்படி போட்டுட்டா போயிடும் அந்த அக்ரம் பிராக அக்ரம் அக்னோ பிரகரதினா அந்த அக்ரம் வந்து அதனோட அந்த நுனி வந்து கிழக்க பார்த்துருக்கணும் அதுதான் பிராக அக்ரம் அக்னோ பிரகரதி அக்னியில போடணும். பிராக அக்ரம்னா அந்த அக்ரம் வந்து கிழக்க பார்த்துருக்கிறது அக்ரம் கிழக்க பார்த்து நுனி அந்த தர்பையோட நுனி கிழக்க பார்த்து அந்த அக்னியில போடுறது அதுதான் அந்த அதனோட சம்ஸ்காரம். அப்போ இவ்வளவு சம்ஸ்காரம் ஆயாச்சு. இனி அடுத்தது இந்த சமித்த எடுக்கணும் சமித்து மட்டும்தான் பாக்கி இருக்கு. சம்யா பரிச்சர்த்தே இந்த பிரிதிக்கு வேண்டியுள்ள சமித்த எடுத்துட்டும் இந்த கட்டி கூடினது வண்ணமா இருக்கிறத வந்து இந்த மின்னக்க வைக்கிறது. அப்புறம் நீண்டதும் மெலிஞ்சதுமானது வந்து அப்போ நீண்டதும் மெலிஞ்சதுமானது இந்த பக்கம் வைக்கிறது. அணியான் திராகியான் அனிஷ்டோ ஹிரசிஷ்டோ நீளம் குறைஞ்சதும் வண்ணம் குறைஞ்சதும் அது வந்து இப்படி வைக்கிறது இந்த பக்கம் வைச்சாச்சு. இனி ரெண்டு இத வந்து எடுத்து மத்தியம பரிதியில தொட்டுண்டு மத்தியம பரிதியில தொட்டுண்டு இந்த சம்ஸ்கிருத இது சொல்லி நான் மனசிலாரத்துக்கு நம்ம லாங்குவேஜிலே சொல்றேன் இந்த மத்தியம பரிதியில தொட்டுண்டு தட்சிண இந்த தட்சிணத்திலேயும் தட்சிணம்னா தெற்கிலேயும் உத்தரம்னா வடக்கிலே இந்த ரெண்டுலையும் இப்படி மேலே பார்த்து வைக்கிறது இதுதான் இந்த இதை வைக்கிறது. பாக்கி உள்ளது அப்போ 20 எண்ணத்துல 15 நம்ம பாக்கி இருக்கு 5 இங்க வச்சாச்சு. இந்த சைடுல 3 ஆத்தியம் கட்டி நல்ல கட்டியா உள்ளத ஃப்ரண்டில் வைக்கிறது நீளம் கூடினதும் கட்டி குறைஞ்சதும் வந்து வலது பக்கம் தெற்கு சைடு வைக்கிறது நீளமும் குறைஞ்சு கட்டியும் குறைஞ்சது வடக்கு சைடு வைக்கிறது ரெண்டு இதை வந்து ரெண்டு சமித்த வந்து மத்தியம பரிதம் ஹஸ்தேன ஸ்பிரிட் கை கொண்டு மத்தியம பரிதிய தொட்டுண்டு கை கொண்டு தொட்டுண்டு தட்சிணேன உத்தரான் ஆததா தட்சிணத்திலே உத்தரத்திலே இவ்வளவு மேனாக்கா இந்த இதாயாச்சு இந்த பரிதி ஆயாச்சு. இனி அடுத்தது பண்றது அதிதே அனுமன்னஸ்வா அது எல்லாரும் நமக்கு தெரிஞ்சது அனிமதே அனுமன்னஸ்வா சரஸ்வத்தை அனுமன்னஸ்வா ஜலத்தை நம்ம இப்படி விடுறது மூணு வசத்திலையும் அப்படி
பண்ணிட்டு அதுதே அனுமனஸ்வா அனுமத அனுமனஸ்வா சரஸ்வத்தை அனுமனஸ்வா தேவசபித பொதுவா தேவசபித பொது இங்க முடிஞ்சதுனால இந்த இடத்துல இருந்து சுற்றி அந்த இடத்துல வந்து முடியற மாதிரி முடியறது. இனி நம்ம அக்னி அலங்கரணம்ங்கிறது ஆக்சுவலி நம்ம பார்த்தானே அது சூத்திரத்துல சொல்லிட்டு பட் நம்ம அது வந்து உபாசனம் விச்சின்ன உபாசனம் அக்னி சந்தானத்துல அந்த அலங்கரணம் இருக்கு நம்ம எடுத்து அலங்காரம் பண்றதுனால தெப்பு இல்லை. அப்போ அந்த அக்னிய நம அக்னிய நம இந்திராய நம அக்னிய நம யமாய நம நிருதய நம வருணாய நம வாயவே நம சோமாய நம ஈசானாய நம அக்னிய நம ஆத்மனே நம சர்வேப்யோ பிராமணேப்யோ நம சொல்லி அப்படி இந்த எட்டு திக்கில அக்னி இந்திரன் இந்திராய நம அக்னிய நம யமாய நம நிருதய நம வருணாய நம வாயவே நம சோமாய நம ஈசானாய நம அக்னிய நம ஆத்மனே நம சர்வேப்யோ பிராமணேப்யோ போட்டு அப்படி போடலாம். அப்படி சேர ஒரு பழக்கம் உண்டு அது சேர்றதுனால தப்பில்லை. அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இந்த பாக்கி உள்ள இதை வந்து இந்த நீல வந்து இந்த முக்கணும் கம்ப்ளீட்டா அப்படி முக்கிட்டு கம்ப்ளீட்டா முக்கணும் நெய்யில முக்கிட்டு அதை அக்னியில அப்படி போட்டுடணும். அப்போ அதுக்கு மிந்தி பிரம்மன் இத்மன் ஆதாசே பிரம்மாட்டை இந்த இத்மத்தை போடலாமா ஓம் ஆதஸ்வான்னு பிரம்மா அங்க இருந்தாரானா அந்த வரணம் பண்ணியிருந்தா அவ சொல்லுவா இல்லையா நம்மளே சொல்லுண்டு அந்த அக்னியில போட்டு. அப்போ இதாக்கம் ஆத்தியத்த அந்த ஸ்டெப்பு. இனி வந்துட்டு நம்ம வந்து இந்த ஹோமம் இப்போ அடுத்தது வந்து ஹோமம் தான். அப்போ இதுல வந்து ரெண்டு ஹோமம் ஆகார ஹோமம்னு சொல்லுவோம். அதுல வந்து பிரஜாபதி பிரஜாபதி மனசாத்தியாயன் ஆகாரா ஆகாரே பிரஜாபதி வந்து மனசால நம்ம தியானம் பண்ணிட்டு இங்கிருந்து ஆகார ஹோமம் பண்ணும். அது இதர தர்வியாம் ஜுஹோதி பிரதான தர்வியில் இதர இதர் இதர தர்வியால பிரஜாபதி இங்கிருந்து இப்படி ஹோமம் பண்றது இங்கிருந்து இதுவரை பிரஜாபதி மனசாத்தியாயன் ஆகாராவாகார பிரஜாபதே இதன்ன மமா பிரஜாபதே சுவாகா சொல்லப்படாது மனசால தியானம் சுட்டு இப்படி குறுக்கே இதுக்குத்தான் ஆகாரம் சொல்றது இப்படி கிராஸா விடுறது ஆகாரம் பிரஜாபதே சுவாஹா. அடுத்தது அதை வச்சுடணும் பிரதான தர்வி எடுக்கணும் இந்திராய சுவாஹா இப்படி விடணும் இந்திராய இதன்ன மமா. இனி வந்து ரெண்டு கண்ணு அக்னியோடு ரெண்டு கண்ணா வச்சுக்கப்பட்டது ஒண்ணு வந்து இந்த கிழக்கு வசம் மின்னக்க வந்து வடக்கு பாகவும் அப்புறம் கிழக்கு வசம் மின்னக்க வந்து தெற்கு பாகவும் இது ரெண்டு கண்ணு நடுவில் வந்து அக்னி முகம் அக்னியோட முகம் வாய் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ இங்க வந்து அக்னியே சுவாகா அக்னியேதனமா அந்த கிழக்கு படிஞ்சாறாயிட்டு அது மாதிரி சாரி கிழக்கு வடக்காயிட்டு கிழக்கு சைடுல வடக்கு பாகத்துல அக்னியே சுவாகா அக்னியேதனமா அது மாதிரி கிழக்கு வசம் தெற்கு பாகத்துல சோமாய சுவாகா சோமாயதனமா இவ்வளவும் பண்ணினானா இதுக்கு ஆஜ்ய பாகம் சொல்லுவோம். இந்த ரெண்டு ஹோமத்தோட நிறுத்திட்டு ஓர்பு வசு அஸ்வாகான்னு நம்ம பண்ணியாச்சுனானே அது ஆஜ்ய பாகமாச்சு இல்ல இங்க திருப்பியும் அக்னிய சுவாகா விட்டாச்சுனானா அக்னிமுகம் இதுதான் ஆஜ்ய பாகத்துக்கும் அக்னிமுகத்துக்கும் தமிழ் வித்தியாசம். அப்புறம் இது இப்போ இப்ப நம்ம அக்னிமுகமா நான் காணிச்சாச்சுனா இப்போ ஒன்னூட காணிக்கிறேன் ஆத்யம் இதர திரவியால சுவா மனசால விட்டு பிரதாபதே சுவா வச்சிடணும் பிரதாபதே இதன்ன மமா பிரதாபதே சுவா சொல்லப்படாது விட்டுட்டு பிரதாபதே இதன்ன மமா இந்திராய சுவாஹா இந்திராய மமா அக்னே சுவா அக்னே தன்னமா சோமாய சுவாஹா சோமாய தன்னமா அக்னே சுவாஹா அக்னே இதன்ன மமா அப்படின்னு இந்த இது வழி இந்த தேவலோகத்தை யஜமானன் பார்க்கிறன் இந்த கண்ணு வழி தேவலோகத்தை பார்க்கிறன் இந்த கண்ணு வழி பிதர்லோகத்தை பார்க்கிறன் அப்படின்னு பேதம் சொல்லுறது. அதனால இந்த பிரஜாபதிக்கு நான் நேற்றுக்கு சொன்னேன் மனசால தியானம் பண்றது என்னன்னா பிரஜாபதி மனசு வாக்கு சொல்றது நான் தான் கொண்டு போறேன் இந்த ஹவிச நான் தான் கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்றது மனசு சொல்றது இல்லை நான் தான் கொண்டு போறேன்னு சொல்லி அப்படி நான் சோறு சொன்னேன் அதனால அதை நேற்றுக்கு சொன்னேன் ரிப்பீட் பண்ணல. அதனால இங்க பிரஜாபதிக்கு வந்து சைலண்டா ஹோமம் பண்றது இந்திரனுக்கு வந்து இந்திராய சுவாகா
அக்னே சுவாக சோமாய சுவாக ஆஜ்யமுகம் திருப்பி இங்கே விட்டாச்சுன்னா அக்னிமுகம். அப்போ அது ஒரு விதம் எல்லாருக்கும் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இது இனி என்ன ஆரம்ப பிரபதிக்கு ஏதக்ஷண பரியந்தம் சம்பாவித சமஸ்த தோஷ பரிகாரார்த்தம் ஜாகிரதீம் ஹோஷயாமி பூர்கு வசு அஸ்வாஹா கதாவது எது இதுவரை சம்பவிச்சதான எல்லா தோஷங்களுக்கும் பிராயச்சித்தமாயிட்டுள்ள ஹோமம். அது பிராயச்சித்த ஹோமம் பண்ணியாச்சுனா இந்த ஹவிஸ் எதோ ஹோமம் பண்றோமோ ஹவிஸானாலும் வேற ஏதாவது ஹோமத்துக்குள்ள அந்த எந்த ஹோம மெட்டீரியல் திரவியம் இருக்கோ அதை அக்னியில காணிக்கிறது. அக்னியில ஒன்று காணிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிராவசியம் அந்த ஆஜ்யத்தை அதில் விடுறது, அப்புறம் ஒரு பிராவசியம் பிரோக்ஷணம் பண்றது, திருப்பி பிரதிஷ்டிதம் அபிகாரிய திருப்பியும் கீழே வச்சுட்டு ஆஜ்யம்தான் நெய்ய திருப்பி அதில் விடுறது. இவ்வளவு மயச்சிருந்தானாக்கா அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பிரதான ஹோமம் வந்து நம்ம சதுர்கிரகீதமா பண்ணணும். அதுக்கு அந்த பிரதான திரவிய இடது கையில வச்சுக்கணும், இதர திரவியால ஒரு பிராவசியம் அந்த ஆஜ்யத்தை எடுத்துக்கணும், அப்புறம் ரெண்டு பிராவசியம் அந்த அன்னத்தை எடுத்துக்கணும், கையலம்பிக்கணும், திருப்பி ஒரு பிராவசியம் ஆஜ்யத்தை வைக்கணும். அதுதான் சதுர்கிரகீதங்கப்பட்டது. ஒரு ஆஜ்யம் ரெண்டு பிராவசியம் ஹவிஸ் கையை தொலைச்சுண்டு திருப்பி ஒரு ஆஜ்யம் போகும், அப்புறம் வலது கையால வாங்கிண்டும் இந்த அந்த ஹவி ஹவி ஹவிஸ் அந்த பாத்திரத்தை டச் பண்ணிண்டும் என்ன ஆக்கமோ யாஜ்ய அனுவாக்கியா சொல்லி சொன்ன மாதிரி ஓம் பூர்வஸ்வஹ்யம் பர்கோ தேவஸ்தீமகி தியோயோன பிரச்சோதயாத் ஓம் பூர்வஸ்வஹம் தஸ்தபிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்தீமகி தியோயோன பிரச்சோதயாத் ஸ்வாஹா விட்டு அது என்ன ஆக்க நவகிரகமான ஆதித்யாதி நவகிரக தேவதாபிய இதன்னமமா எந்த தேவதைகளுக்கு அது ஹோமம் பண்றோமோ அதை உத்தேச தியாகமா சொல்லணும். ஒரு வாட்டி ஆஜ்யத்தை எடுத்துட்டும் திருப்பியும் இதே மாதிரி ரெண்டு வாட்டி சொல்லி இப்ப நான் நேரத்தை சொன்ன மாதிரி சொல்லி அது ஒரு பிராவசியம் போரும், சதுர்கிரகீதம் வேண்டாம், ஒரு பிராவசியம் எடுத்துட்டும் திருப்பியும் ஹோமம் பண்றது உத்தேச தியாகம் பண்றது. இவ்வளவு மாயாச்சிருந்தானாக்கா பிரதான ஹோமம் முடிஞ்சது. பிரதான ஹோமம் முடிஞ்சாச்சுனா அப்புறம் என்ன ஹோமம் உண்டோ எந்த ஹோமம் ஆனாலும் அந்தந்த ரக்கு வச்சு இப்போ எந்த ஹோமம் பாக்யசூக்த ஹோமான ஓம் பிராதரக்ஞம் பிராதரந்தகம் நவாமகே சொல்லி அது ஓரோ ரெண்டு ரெண்டு வரிக்கு ஹோமம் பண்ணுவோம். எந்த ஹோமமயம் புருஷசூக்த ஹோமமான அந்தந்த இதுக்கு அந்த ராஜ்ய அனுவாக்கியம் மாறும். இப்போ இதம் ஸ்வர்விஜக்ரமே பிரயதானதுவே பதம் அது சொல்லி அந்த புருஷசூக்தத்துக்கு பண்ணுவோம். அந்தந்த ஹோமத்துக்கு அந்தந்த ரக்கு வச்சு பிரதான ஹோமம் பண்ணதுக்கு அப்புறம் புருஷசூக்தமானா சகஸ்திரசேரு டாபுருடகா சொல்லி ரெண்டு ரெண்டு வச்சு ஹோமம் ஆரம்பிப்பான். ருத்ரமானா ருத்ரத்தை அசௌயஸ்தாமரோ அது பிரதானம் பண்ணி ஆரம்பிப்பான். பாக்யசூக்தமானா அது ஆரம்பிப்பான். என்ன ஹோமமானாலும் அந்த பிரதானம் கழிச்சுட்டும் அது ஜாதவேதசே துர்கா சூக்தமான அந்த தாமக்யவர்ணாந்தபதாஜுலந்தீன் பயிர் ஓதனீன் கர்மபலே சுஷ்டாம் துர்காம் தேவி சுதர சிறசேன மகா ஓம் தாமக்யவர்ணாம் அதேதான் சொல்லுவது ஸ்வாஹா. அப்படி எந்தெந்த ஹோமத்துக்கு அந்தந்த ஒரு பிரதான ரிக்கு இருக்கும் அதால யாஜ்ய அனுவாக்கியா பண்ணிட்டு அப்புறம் அந்த எந்த சூக்தமான சூக்த அதை வச்சு ஹோமம் ஆரம்பம். ஹோமம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுஷ்டகிருத் ஹோமம் சொல்லி இப்போ இவ்வளவு ஆவர்த்தி 108 ஆவர்த்தி இல்லை 336 1008 அவ்வளவு ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி லாஸ்ட் வந்து சுஷ்டகிருத் ஹோமம்னு ஒரு ஹோமம் பண்ணணும். அதுக்கு என்னன்னா இது மாதிரி தான் இந்த ஆஜ்யத்தை எடுத்துக்கிறது. ஒரு பிராவசியம் எவ்வளவு நம்ம ரெண்டு பிராவசியம் எவ்வளவு நம்ம நேரத்தை சதுர்கிரகத்துல அந்த ஹவிஸ் எடுத்தோமோ அது ஒரு வாட்டியா எடுத்துக்கிறது. அப்போ ஒரு ஆஜ்யம் ஒரு ஆஜ்ய இதால விடுறது, அப்புறம் ஹவிஸ் ரெண்டு பிராவசியம் எடுக்கிற குவாண்டிட்டி ஒன்னில் எடுத்துக்கிறது, இங்க ரெண்டு பிராவசியமா ஆஜ்யம் விடுறது. ஆஜ்யம் விட்டுட்டு அதை இதுல அதை அந்த ஹவிஸ் பாத்திரத்தை பண்ணிண்டு அக்னியே சுஷ்டகிருத ஏஸ்வாஹா அக்னியே சுஷ்டகிருத இதன்ன மமா சொல்லி அது லவுடா சொல்லணும். இவ்வளவு வரை நேற்றுக்கு நம்ம சொன்னோம். இது ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் த ஹோமம். சுஷ்டகிருத ஹோமம் முடிஞ்சாச்சுன்னா என்னோட அது வந்து கர்ம சமர்த்தி அர்த்தம் ஏத கர்ம சமர்த்தி அர்த்தம் ஜெயாதி ஹோமம் சொல்லி நம்ம யஜுர்வேதத்துக்கு அந்த ஜெயாதி ஹோமம் உண்டு. அந்த ஜெயா சித்தஞ்ச ஸ்வாஹா சித்தாயன்மா நிதிஷ்ட ஸ்வாஹா சித்தாயன்மா ஆகூதஞ்ச ஸ்வாஹா ஆகூதாயன்மா ஆகூதிஷ்ட ஸ்வாஹா ஆகூத்தியாயன்மா விஜாதஞ்ச ஸ்வாஹா விஜானாயன்மா விஜாதம் இப்படி ஒரு அந்த ஒரு கொஞ்சம் செட் ஆஃப் ஹோமம் உண்டு. அந்த ஜெயாதி ஹோமம் அந்த ஜெயாதி ஹோமம் வந்து கம்ப்ளீட்டா செய்து முடிக்கணும். செய்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்னன்னா இதனோட அதனோட உத்தர பாகமாயிட்டு இந்த பரிதிகளையெல்லாம் இந்த இதனால தொடணும்.
அஞ்சனம் இப்படி இந்த ஹோமம் பண்ண அந்த பிரதான தருவையினால அஞ்சனம் பண்ணணும். இதுல தொடணும் இப்படி இந்த இந்த பிரதான தருவியினால அந்த பரிதிகளில எல்லாம் டச் பண்ணணும். பரித்தஞ்சனம்னு பேர். பரித்தஞ்சனம் லேபகாரியம். இப்ப லேபகாரியங்கப்பட்டது என்னன்னா இந்த இப்போ இது இந்த இதுல வந்து 2 12 இருக்கு. இந்த 2 12 இதுல வருண பாத்திரம் வருணனை அப்படி வருணன் இருக்கா. இந்த வெளியில உள்ள 12 தெரியறது இல்லை. வெளியில உள்ள இந்த 12 இங்க இப்படி இருக்கு. வெளியில ஒரு 12 நம்ம பாத்திர சாதனைக்கு வச்சிருக்கிற அந்த 12 அந்த கர்ப்பங்கள் அங்க அப்படி இருக்கு. அதுல அது ஒழிஞ்சிருக்குவாங்க. அதுல பாத்திரம் அந்த 12 கையில எடுக்கிறோம். கையில எடுத்துண்டு எப்படி இருந்தானா இந்த ஆஜ்யஸ்தாலிய இந்த அற்றத்துல வச்சுக்கணும். ஆஜ்யஸ்தாலி வச்சுண்டு இதரம் மத்தியே இதர தருவி மத்தியத்துல வைக்கணும். பிரதான தருவி இந்த தெற்கு வசம் வைக்கணும். அப்புறம் இந்த அக்ரம் மத்தியம் மூலம் சொல்லி இப்படி இந்த மாதிரி வச்சுண்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த இது இப்போ இந்த நுனி இந்த பக்கம் வரும். அக்ரம் மத்தியம் மூலம் வந்து இந்த கையை எடுத்து இப்படி இதில் கொண்டு கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்ல காணிச்சா தான் தெரியும். அக்ரம் இப்படி இந்த இங்கிருந்துள்ள பரிதி இந்த 12 எடுத்த அக்ரம் இங்க இப்படி டச் பண்ணணும். அக்ரம் மத்தியம் மூலம் இப்படி டச் பண்ணப்படாது. இந்த வலது கையை கீழே கொண்டு வரணும். அக்ரம் மத்தியம் மூலம் அக்ரம் மூலம் அக்ரம் மத்தியம் மூலம் பண்ணிட்டு இந்த கையை பிடித்து ஒரு தர்பைய நம்ம எடுத்து இப்படி மடியில வச்சுக்கிறது. அப்புறம் எப்படி இப்படிதானே பிடிச்சுண்டோ இதே இப்படி இப்படி அக்ரம் மத்தியம் மூலம் வச்சு திருப்பிட்டா போரு. இப்படி பிடிச்சுட்டு இருக்கிறது ஒன்ன மடியில வச்சுட்டும் ஒன்ன வச்சுட்டு இப்படி திரும்பிட்டு இடது கையால இது அக்னியில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அக்னியில இருக்கணும். ஸ்லோவா அந்த அது பசுவுக்கு புல்லு கொடுக்குற மாதிரி அப்படின்னால அதுக்கு சொல்லுவாங்க. அப்படி ஸ்லோவா இதை கொடுத்துட்டு இந்த ஒரு தர்பயம் கூட வாங்கிட்டு இப்படி கொடுத்துட்டு இந்த வலது கையில அதை வாங்கி அக்னியில போட்டு அது இடது கையில வச்சுண்டு இங்க மடியில் உள்ளதை எடுத்து இதே வலது கையில வாங்கிண்டு அது அக்னியில போட்டோம். நான் ஒன்னோட காமிக்கிறேன். ஆத்தியம் அங்கிருந்து வெளியில எக்ஸ்டர்னல்ல உள்ள அந்த 12 தர்பை ஒரு இன்டர்னல்ல உள்ள 12 தர்பையில வருண பாத்திரம் இருக்கு. எக்ஸ்டர்னல்ல உள்ள 12 தர்பை எல்லா பாத்திரம் இருக்கிறதுனால ஃப்ரீயா இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிறது. எடுத்துட்டு இந்த ஆஜ்யஸ்தாலி இதர தருவி பிரதான தருவி ஆஜ்யஸ்தாலி வடக்கு இதரம் தருவி நடுவுல பிரதான தருவி அட்டத்துல இப்படி வச்சுண்டு அக்ரம் மத்தியம் மூலம் வந்து கையை எடுத்து மூலம் தேவையில்ல. அக்ரம் மத்தியம் மூலம் 3 பிராவசியம். அக்ரம் மத்தியம் மூலம் ஒரு தர்பைய நம்ம எடுத்து மடியில வச்சுக்கிறது. இப்படியே திருப்பிட்டானா இது அக்னியில் இப்படி காமிக்கிறது. இந்த தர்பைய கையில எடுத்துக்கிறது. எல்லாத்தையுமே சேர்த்து வலது கையால வாங்கி அக்னியில போட்டுடாது. அப்புறம் நிர்தேசனஞ்சா இப்படி கைய மேல காணிக்கணும். இந்த 2 கரலை வந்து இப்படி நிர்தேசனஞ்சா பூமோன மாஷ்டி இப்படி பூமிய இப்படி கைய இப்படி வச்சு பூமிய தொடரது. நிர்தேசனஞ்சா பூமோன மாஷ்டி கைய இப்படி அக்னியை பார்த்து தொடணும். இது 3 அதுல கூட உள்ளதாகும். இது பண்ணியாச்சுனாக்கா அப்புறம் பரிதி பிரகடனம். இது இது வந்து பரித்தஞ்சனம் லேபகாரியம் பரிதி பிரகடனம். பரிதிகளை எடுத்து இந்த பரிதியை வந்து ஃப்ரெண்டில் உள்ள பரிதியை வந்து ஆத்தியம் அக்னியில போடணும். ஃப்ரெண்டில் இருக்கப்பட்ட பரிதியை எடுத்து அக்னியில போடணும். இந்த பக்கம் உள்ளத்தையும் இந்த பக்கத்து உள்ளத்தையும் எடுத்து சேர்த்து எடுத்து சேர்த்து அக்னியில போடணும். ஒரேதான் போடப்படும். ஆத்தியம் இன்னக்கு உள்ளது எடுக்கணும். அப்புறம் இது 2 எடுத்து போகணும். அப்புறம் இது 2 ஆல்ரெடி அது ஸ்ருதமானா ஒன்றும் செய்யண்டா. ஸ்ருதமான ஒன்றுதான் ஸ்ருதமாயிருக்கோ ஒன்று இருக்குன்னா எது இருக்கோ அது அக்னியில போட்டுறது. 2 ஸ்ருதமாக இருந்தா 2 அக்னியில போட்டுறது. மோஸ்ட்லி உள்ளுக்குள்ள வச்சாச்சுன்னா அது ஸ்ருதமாயிருக்கும். ரொம்ப ரேரா அது ஸ்ருதமாகாம ஒருமணம் இருந்தாலும் இருக்கலாம். 2 இருந்தா 2 அது அந்த தெற்கில் உள்ளதை போட்டுட்டு வடக்கில் உள்ளதை நம்ம அக்னியில போகணும். இத்திர ஆச்சுனா இந்த சகஸ்ராவம் ஜுகோதி அதானது வசுப்யோருத்ரே அதான் அந்த சகஸ்ராவ ஹோமங்கப்பட்டது. இதுல இப்போ ஆஜ்ய பாத்திரம் இருக்கும். அதுல வந்து 2 இதனாலே ஆஜ்யத்தை எடுக்கிறது. 2 கையினால இந்த ஆஜ்யத்தை எடுக்கிறது. எடுத்துட்டு அந்த
பசுப்பியோ இது மந்திரம் இல்லாமக்கு இந்த இடது கையில உள்ள அந்த ஆஜ்யம் வலது கையில உள்ள இலையில விழுந்து இப்படி ஹோமம் ரெண்டு இதையும் சேர்த்து எடுக்கிறது நெய் எடுக்கிறது ரெண்டு கையில இலை வச்சு நெய் எடுக்கிறது என்னட்டு இப்படி விடுற சமயத்துல இடது கையில உள்ள அந்த நெய் வந்து வலது கையில உள்ள இலையில விழுந்து வலது கையால தான் ஹோமம் பண்ணும் சேர்த்து இப்படி இல்லை இப்படி எடுத்து இப்படி விட்டு இப்படி பண்றது நஸ்வாகாகாரம் வறுமினை தான் பண்ணணும் பசுப்பியோ ருத்ரேபிய ஆதித்யேபிய சக்தஸ்ராவ பாகேபிய இதன்னமமா உத்தேச தியாகத்துல அது சொல்லணும் ஹோமம் பண்ணும்போ சுவாகாரம் இல்லாம தான் பண்ணணும் வறுமினை ஒரு மந்திரவும் இல்லாமக்கு இது விடுறது இது இவ்வளவும் பணியாச்சுனா கொஞ்சம் இது எடுத்துட்டு என்ன இப்போ எந்த ஹோமமானாலும் ருத்ரேகாதசியா என்ன புரிசூக்த ஹவன கர்மணி மத்திய சம்பாவதில மந்திரலோப தந்திரலோப கிரியாலோப ஆஜ்யலோப நியூன அதிருக்த வித்யபராத விஸ்மிருதி கண்ண பின்னாதி சகல பிராயச்சித்தம் ஜாகிரதீம்ஸ்ட கோஷியாமின்னு சொல்லி அந்த இத அந்த சங்கல்பம் பண்ணி அந்த அக்ஷதையை போட்டுட்டு ஓம் போர்போ வசு வஸ்வாஹா பிரஜாபதே இதென்ன மமா பிரதான திருவையாரதா ஹோமம் பிரஜாபதிக்கு இதுவரை உள்ள எல்லா இந்த ஹோமத்தில் நடந்ததான மந்திரலோபம் கிரியா மந்திரலோபம் தந்திரலோபம் கிரியாலோபம் ஆஜ்யலோபம் நியூன அதிருக்த குறைஞ்சு போனது கூடி போனது வித்ய அபராதம் விஸ்மிருதி ஏதாவது தப்பு வந்தது மறந்து போனது பொட்டி போனது அந்த ஏதாவது போட்டதுல ஸ்கன்ன பின்னமானது இதுக்கெல்லாம் கூட சேர்த்து சகல பிராயச்சித்தம் வியாகிருதியும் சகோஷியம் வியாகிருதினால ஓம் ஓம் பூர்பு வசு வஸ்வா பதாபதே இதென்னா அடுத்து அனாஜ்ஞாதத்ரயம் ஒரு மந்திரம் உள்ளது அனாஜ்ஞாதம் யதாஜ்ஞாதம் யஜ்ஞஸ்ய க்ரேதேமதோ அக்னே ததஸ்ய கல்பேதஞ்சு வேத யதா ததக்கு ஸ்வாஹா புரிடசம்மிதோ யஜ்னோ யஜ்ன புரிடசம்மிதா அக்னே ததஸ்ய கல்பேதஞ்சு வேதாதா ததக்கு ஸ்வாஹா அக்னே தன்னமமா யத்பாக க்ராமணதா தீனதக்ஷான யஜ்ஞஸ்ய மன்வதே மர்த்தாதக அக்னிஷ்டதோதா கிருதுவித்யான அதிஷ்டோ தேவாக மிருதசோ இதாதி ஸ்வாஹா அக்னே தன்ன ஜலத்துல கைய முக்கிக்கணும் அப்புறம் இதம் ஸ்வர்வஜக்ரமே த்ரயதானதே பதம் சமூண பசியபாகம் துரே ஸ்வாஹா விஷ்ணவ இதன்னமமா இவ்வளவு ஹோமம் பண்ணியாச்சிருந்தானே அப்புறம் சப்ததே அக்னிய சொல்லி அந்த இது கொடுக்கறது அதுக்கு வந்து பூர்ணாஹூதி அதுக்கு இந்த நெய்யை அப்படியே எடுத்துட்டு ஒரு ரெண்டு இந்த ரெண்டு இதால பண்ற ஒரு பிராக்டிஸ் இருக்கு ஆக்சுவலி ஒரெண்ணம் போரும் இந்த இதர திரவியோட ஆவசியம் இல்லை பிரதான திரவியால மட்டும் பண்ணா போரும் அந்த ஆஜ்ய பாத்திரம் வந்து பிரதான தர்வையில விழுந்து ஃபுல் ஆஜ்யத்தை சப்ததே அக்னே சமித சப்த ஜிக்வா சப்த ரிஷய சப்ததாம பிரயாணி சப்த ஹோத்ரா சப்த தாத்வா எஜந்தே சப்தயோரி ராவணஸ்வக்ரதே நஸ்வாஹா சொல்லி இந்த ஆஜ்ய பாத்திரத்தில் உள்ள அந்த நீ ஆஜ்யம் வந்து பிரதான தர்வையில விழுந்து அதுல விழறது இப்படி விழறது கம்ப்ளீட்டா அப்படின்னா அந்த ரெண்டு இது அதுல போட்ட தர்பை அதுக்குள்ள விழுந்துட்டா ஓகே அதுல ஒட்டின்னு இருந்தா அதையும் கூட தூக்கி அதுல போட்டுடணும் போட்டாச்சுன்னா ஆஜ்ய பாத்திரம் உத்தரதோ நிதாயா வடக்கில வைக்கணும் பிராயச்சித்தம் பிராணாயாமம் பிராயச்சித்தத்துக்கு வேண்டி ஒரு பிராணாயாமம் பண்றது பிராணாயாமம் பண்ணிட்டு காதை தொட்டுட்டு அதிதே அன்னமக்ரஸ்தாக அனிமதே அன்னமக்ரஸ்தாக சரஸ்வத்தே அன்னமக்ரஸ்தாக தேவசபித பிராசாவீது சொல்லி சுற்றுறது அதிதே அன்னமக்ரஸ்தா அனிமதே அன்னமக்ரஸ்தா சரஸ்வத்தே அன்னமக்ரஸ்தாக தேவசபித பிராசாவீது சொல்லி சுத்தியாச்சிருந்தானா இனி அந்த வருண பாத்திரம் இங்கே இருக்கு வருணா இங்க அக்ஷதை எடுக்கணும் வருணா இனமஹ சகலாராதனேஸ்வர்சிதம் வருண பாத்திரத்துல போடணும் அந்த வருண பாத்திரத்தை எடுத்து மின்னக்க வச்சுக்கணும் ஒரு உத்தரணி ஜலம் அதுல விடணும் விட்டாச்சிருந்தானாக்கா என்ன பண்ண இந்த இதெல்லாம் மாற்றிடணும் அங்க எடுக்கும்போது அதை மாத்திட்டு அந்த ஒரு உத்தரணி ஜலம் அதுல விட்டுட்டு இப்படி மந்திரம் ஒன்றும் வேண்டாம் மூணு பிராவசியம் இந்த பக்கம் விடணும் மூணு பிராவசியம் இப்படி விடணும் மூணு பிராவசியம் இப்படி விடணும் மூணு பிராவசியம் இப்படி விடணும் மூணு பிராவசியம் ஊர்தமா விடணும் இதை இப்படி சரிச்சுக்கணும் சரிச்சுட்டு இது நமக்கு புரோக்ஷணம் பண்ணி எல்லாருக்கும் புரோக்ஷணம் பண்ணும் இந்த இதிலுள்ள ஜலம் வந்து இந்த அவூர்த ஸ்நானம் யாகம் கழிஞ்சானாக்கா நம்ம யாகம் கழிஞ்சு ஒரு ஸ்நானம் பண்ணும்போது என்ன பலம் உண்டோ அது இதுக்கு அதனோட பலம் இதுக்கு உண்டோ சொல்லியிருக்கு அது ரொம்ப பிரதானமான ஒரு காரியம்
அது பண்ணணும். அப்புறம் இந்த பிரம்மாவை அதுல அஸ்மாத் கூர்ச்சா ராவாகிதம் பிரம்மாணம், அதுக்கு முந்தி பிரம்மாவுக்கு ஒரு தட்சிணம் வைக்கணும், பிரம்மம் வரந்தே ததாமி சொல்லி. அந்த ஒரு பிராமணன்ல அவ பிரம்மாவா வரிச்சிருந்தா அந்த பிராமணனுக்கு பிரம்மன் வரந்தே ததாமி சொல்லி பிரம்மனுக்கு ஆ தட்சிணம் கொடுக்கறது, இல்லைன்னா தட்சிணம் எங்க வைக்கிறது. அஸ்மாத் கூர்ச்சா ராவாகிதம் பிரம்மாணம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சொல்லி அக்ஷதையை போட்டு சோபனார்த்தே க்ஷேமாய புனராகமனாயச்சா சொல்லி அந்த கூர்ச்சத்தை வந்து பிரிச்சு கூர்ச்சத்தை பிரிச்சு போட்டுறது. அப்புறம் அந்த அக்னிக்கு வந்து சில ஹோமங்களுக்கு சாதாரண ஹோமங்களுக்கெல்லாம் நமக்கு ருத்ர பலி உண்டு. எல்லா ஹோமத்துக்கும் ருத்ர சாதாரணமா நம்ம பண்ணப்பட்டதான ஹோமங்களுக்கு புருஷோக்த ஹோமம் அக்னிமுகம் பண்ணி நம்ம அந்த அன்னத்தை வச்சு ஹோமம் பண்ற ஆல்மோஸ்ட் எல்லா ஹோமங்களுக்கும் ருத்ர பலி வரும். அதுல சிலதுல டிஃபரன்ஸ் உண்டு, 100% எல்லாம் ரூல் எல்லா இடத்தையும் ஈக்குவல் அப்ளை ஆகாது. மோஸ்ட் ஆஃப் தி இதுல நம்ம வந்து அன்னம் வச்சு பண்ணியாச்சுன்னா நம்ம ருத்ர பலி அங்க ருத்ரனுக்கு வந்து அந்த மானோ மகாந்த மதமானோ அர்த்தகம் மானோ உக்ஷந்த உதமான உக்ஷிதம் மானோபதே அர்த்ததரம் மோதமாதரம் பிரியா மாதல் ருத்ரகீரஷகா ருத்ராய பெலிந்ததாமி சொல்லி ருத்ரனுக்கு வந்து இந்த அன்னத்தை எடுத்து ஒரு இலையை வச்சு வடக்கு பாகத்துல இதனோட வடக்கு பாகத்துல ஆனா இதை எடுக்கிறது மானோ அதை கையில வச்சுக்கிறது அந்த அன்னத்தை கையில வச்சுக்கிறது மானோ மகாந்த பதமானோ அர்த்தகம் மான உக்ஷந்த உதமான உக்ஷிதம் மானோபதே அர்த்ததரம் மோதம் ஆதரம் அனுபவத்திலேஷகா ருத்ராய பெலிந்ததாமி சொல்லி அந்த அன்னத்தை ருத்ரனுக்கு போட்டுட்டு அக்ஷதே அதுல போட்டு ஜலத்தை அதுல விடுறது ருத்ர பலியாச்சு. இனி ஒரு ஒரு சமித்தெடுத்து சுவாஹா ஒரு சமித்த அக்னியில போடணும் உபஸ்தானம் ஒரு சமித்த சுவாஹா கொண்டு அக்னேர் உபஸ்தானங்க ரிஷியே அக்னேனய சுபதாராயே மான் விஸ்வானி தேவ வைனானி விஸ்வான் யோத்யஸ்மத்யுகுலாணம் ஏன பூயுக்தா அந்தேன முக்திம் நிதேமா மந்திரகீனம் கிரியாகீனம் பத்ரீனம் உதாசனா யத்யுதந்துமயா தேவா பரிபூர்ணம் ததஸ்துதே பிராயச்சித்தான்யசேஷாணி தவ கர்மாத்மானி வை யானி தேசாம சேஷாணாம் சைகிருஷ்ணானு ஸ்மரணம் பரம் ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண 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 கிருஷ்ணாதி 12 பிராவசியம் எல்லாத்துக்கும் பரிகாரமா சொல்லிட்டு அபிவாதம் சொல்லி நமஸ்காரம் பண்றது. நமஸ்தே கார்கபத்யாய நமஸ்தே தக்ஷ்மாஜ்ஞே நம ஆகவனீயாய மகாவேத்யே நமோ நம ஆண்டத்வய உபாத்யாய கர்ம பிரம்மஸ்வரூபிணே ஸ்வர்காபவர்க்க ரூபாய யஜ்ஞேசாய நமோ நம யஜ்ஞேச்சாச்சுத கோவிந்தா மாதவ அனந்தகேசவா கிருஷ்ணபுத்தோ தேகேசா வாசுதேவ நமோ சுதே யஜ்ஞேஸ்வர பிரியந்தாம் இவ்வளவும் பண்ணியாச்சிருந்தான. இதுதான் வந்து இந்த ஷட்பாத்திர பிரயோகமான ஹோமம். டைம் உள்ளாச்சு இது வந்து ஷட்பாத்திர பிரயோகம் ஆயிட்டுள்ள ஹோமம். 6 பாத்திரம் வச்சு எப்படி ஹோமம் பண்றதுங்கிறது நம்ம பார்த்தோம். இனி இப்ப நம்ம வந்து இதுல நேற்றுக்கே அந்த டவுட் எல்லாம் கேட்டிருந்தா இந்த சின்ன உபாசன அக்னி சந்தானம்ங்கிறது நம்ம அதாவது நமக்கு இப்ப இந்த ஷட்பாத்திர ஹோமமும் தெரிஞ்சிருக்கணும் சதுஷ்பாத்திர ஹோமமும் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்தாலி பாகம் சொல்லி அந்த பிரதமக்கு அந்த பௌர்ணமி கழிஞ்சுள்ள பிரதமக்கும் அப்புறம் அந்த அமாவாசை கழிஞ்சுள்ள பிரதமக்கும் ஸ்தாலிபாக ஹோமம் உண்டு, அது ஷட்பாத்திர ஹோமமாக அதுல இந்த இந்த பிரயோகங்கள் எல்லாம் அதுல வரும். ஆனா அந்த ஜெயாதி ஹோமம் அதுல வராது, ரெண்டே ரெண்டு ஹோமம் தான் உண்டு. பட் இந்த ஷட்பாத்திரம் வச்சுதான் அது ஹோமம் உண்டு. அதனால ஷட்பாத்திர ஹோமம் தெரிஞ்சுட்டும் அப்புறம் சதுஷ்பாத்திர ஹோமம். அந்த சதுஷ்பாத்திர ஹோமம் எங்க பண்ணுவோம்னா விச்சின்ன உபாசன அக்னி சந்தானம், அதாவது நம்ம உபாசனம் அக்னி நம்ம நஷ்டப்பட்டு போனேனா உபாசன அக்னி வந்து நம்ம நாலினா உபாசனம் செய்யலன்னா அந்த அக்னி போயிடும். நித்தியமா வந்து அந்த விச்சின்ன உபாசன அக்னி சந்தானம் பண்ணி அப்படி உபாசனம் பண்றதுல அதுல மீனிங் இல்லை. எப்படி யாரோ க்வெஸ்சன் கேட்டிருந்தோம், அது அக்னிய நம்ம மேக்சிமம் அக்னிய சூட்சிச்சுண்டு போறதுலதான் அந்த உபாசனத்தோட பவர் இருக்கு. அப்ப அதனால நம்ம வந்து அன்னன்னைக்கு விச்சின்னம் பண்ணி அப்படி பண்ண முடியாது. நம்ம கொஞ்ச நாளைக்கு பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் ஒரு பிரேக் வந்து திருப்பி நம்ம உபாசன ஆரம்பம் மின்னி விச்சின்ன உபாசன அக்னி சந்தானங்கப்பட்டதான ஹோமம் பண்ணி போன அக்னிய நஷ்டமான அக்னிய திருப்பி கொண்டு வரதாக்கம் விச்சின்னமான அக்னி சின்னமாய் விசேஷமா சின்னமாகிறது விச்சின்ன விசேஷமாயிட்டு சின்னமான அக்னிய திருப்பி கொண்டு வரது அதுதான் விச்சின்ன உபாசன அக்னி சந்தானம். எப்படி கொண்டு வரணும்னு கேட்டானா வியாகிருதினால ஹோமம் பண்ண. இப்போ நம்ம நிறைய இடத்துல ஓம் பூர்பு வஸ்வாஹா அதுதான் வியாகிருதி.
இந்த ஓம் பூவகா சுவகா அந்த மூணுக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. அந்த வியாகிருதியால எந்த அது சர்வப்பிராயச்சித்தமா வியாகிருதியை சொல்லியிருக்கு. இப்போ நம்ம இந்த இந்த ஹோமம் பண்ணப்பவும் இனிஷியலாயிட்டு ஆரம்ப பிரபுதிக்கு எதக்ஷண பந்தி பரியந்தம் சம்பாவித சமஸ்த பிராயச்சித்தம் வியாகிருதியும் ஹோஷியாமி சொல்லி ஓம் பூர்பு வசு அஸ்வாஹா பண்ணினோம். ஜாஸ்தியும் அந்த ஹோம கர்மணி மத்திய சம்பாவித மந்திரலோப சந்திரலோப கிரியாலோப ஆத்யலோப யூன அதிருப்த வித்யபராத விஸ்மிருதி ஸ்கண்ட பின்னாதி சகல பிராயச்சித்தம் வியாகிருதியும் ஹோஷியாமி. அப்போ ஓம் பூர்பு வசு வஸ்வாஹா பிரஜாபதே தன்னமமா. அப்போ பூர்பு வசு வஸ்வாஹா சொல்லியாச்சுனா அந்த வியாகிருதியை சொல்லியாச்சுன்னா எல்லா பாபத்துக்கும் அது பரிஹாரமாகும், எல்லாத்துக்கும் பிராயச்சித்துவமாகும். என்ன தப்பு வந்திருந்தானாலும் அதுக்கு பிராயச்சித்தமாயிட்டு அந்த வியாகிருதியை நம்ம பண்ணுவோம். அதுகொண்டு நம்ம சந்தியாவந்தனத்திலையும் நம்ம காயத்ரி சொல்றதுக்கு முந்தி வியாகிருதியை சொல்லித்தான் காயத்ரியை ஜபிக்கிறோம். ஓம் போர்பு வசுவாஹாத்தஸ்தவிதர்வரேயம் அப்படிதான் ஜபிக்கிறோம். அதனால அந்த வியாகிருதி ரொம்ப பிரதானம். இந்த அந்த வியாகிருதி சிருஷ்டியிலேயே ஆத்தியம் வியாகிருதி வந்து பூரிதி வியாகரது சொல்லுமோ பூங்கிற ஒரு சப்தம் பிரம்மம் உண்டாக்கி அப்போ பூமி உண்டாச்சு. புவரிதி மசர்ஜதா பூமி வந்தது. புவரிதி வியாகரது அந்தரீக்ஷம் மசர்ஜதா அந்தரீக்ஷம் வந்தது. சுவரிதி வியாகரது அந்த ஓரோன்னு பூ புவகா சுவகா மூணு சவுண்ட் வந்தோன்னு பூமி பூங்கிற சப்தம் பிரம்மத்தில் இருந்து வந்தோன்னா பூமி உண்டாச்சு. புவாங்கிற சப்தம் உண்டானோன்னா அந்தரீக்ஷம் உண்டாச்சு. சுவாங்கிறன சொர்க்கம் உண்டாச்சு அப்படிங்கிறதான அந்த எக்ஸ்பிளனேஷன்ல இருக்கு. அது ஒண்ணு வியாகிருதிக்கு ரொம்ப பிராதாரியம் உண்டு. அந்த ஓம் சப்தத்தில் கழிஞ்சாச்சுன்னா அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும் வியாகிருதி. அந்த வியாகிருதியினால நம்ம இந்த விச்சின்ன உபாசன அக்னி சந்தானத்துல அந்த அக்னியை கொண்டு வரதுக்கு அந்த வியாகிருதியால ஹோமம் பண்ணும். அக்னி சித்தியர்த்தம் வியாகிருதி ஹோமம் கரிஷே பூர்பு வசு வஸ்வாஹா பிரஜாபதே இதன்ன மமான்னு சொல்லி ஹோமம் பண்ணப்போ அந்த நஷ்டமான அக்னி காரியம் இந்த இந்த வியாகிருதியிலிருந்தே சிருஷ்டியே வந்திருக்கு. அப்போ அந்த சிருஷ்டிக்குள்ள அந்த அக்னியோட எந்த பாகம் இருந்தாலும் நம்ம வியாகிருதியை சொல்லி பிரார்த்தனை பண்ணால் அந்த அக்னியோடு அந்த சாநித்தியம் அதில் வந்துடும்னு நமக்கு வேதம் சொல்லி தந்திருக்கு. அதனால அந்த அதனோடு அந்த ரூல் வச்சு நம்ம ஓம் பூர்பு வசு வஸ்வாஹான்னு ஹோமம் பண்ணும்போ நமக்கு அந்த அக்னி கிடைக்கும். அப்போ இந்த விச்சின்ன உபாசனை அக்னி சந்தானம்னா நஷ்டமான அந்த உபாசன அக்னியை திருப்பி கொண்டு வரதுக்கு வேண்டி வியாகிருதினால ஹோமம் பண்ணி அந்த அக்னியை திருப்பி கொண்டு வருது. அதுல அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஹோமம் தான். பட்சா அதுக்கு முந்தி இந்த சட்பா அந்த சதுஷ்பாத்திர பிரயோகம் பண்ணி அதுக்கெல்லாம் தயாராக்குறதாகும் இந்த அந்த விச்சின்ன உபாசன அக்னி சந்தான ஹோமம். அதுக்கு எப்படி நம்ம பண்ணுவோம்னா இதே மாதிரி தான் சதுஷ்பாத்திரம். இப்போ ஹோமம் எல்லாம் நமக்கு நாளைக்கு அது லைவா காணிக்கலாம். இந்த சட்பாத்திரத்துல வந்து அந்த வருண பாத்திரம் வருணனோட பாத்திரமும் கிடையாது சமித்தும் கிடையாது. அப்ப ரெண்டு பிரதான தருவி இதர தருவி அந்த புரோக்ஷணி அப்புறம் ஆஜ்ய பாத்திரி ஆஜ்யஸ்தாலி. அப்போ பிரதான பிரதான தருவி ஆஜ்யஸ்தாலி புரோக்ஷணி இதர தருவி அந்த நாலெண்ணத்தையும் வச்சு பண்றதாகும் இந்த சதுஷ்பாத்திர ஹோமம். அது ரொம்ப கம்பேரிட்டிவ்லி அது ரொம்ப சிம்பிள் ஹோமம். அது இந்த சதுஷ்பாத்திரத்துல இந்த நாளையும் வைக்கிறது ஆமா சேர்த்து வைக்கணும் ரெண்டு ஆமா இப்படி வச்சாச்சுன்னா சதுஷ்பாத்திர ஹோமம். இந்த நாலு தான் இதுல வரும். பிரதான தர்வி பிரதான தர்வி ஆஜ்யஸ்தாலி புரோக்ஷணி இதர தர்வி இந்த நாளையும் வச்சாச்சுன்னா இந்த விச்சின்ன உபாசன அக்னி சந்தானத்துக்குள்ள ஹோமத்துக்குள்ள பாத்திரசாதனம் ஆயிடுச்சு. பாத்திரசாதனம் பண்றதுல இதே ஆர்டர் தான். நான் நேரத்தே எது சொன்னேனோ ஆத்தியம் இதே மாதிரி தான். ஆத்தியம் இந்த இந்த புரோக்ஷணி பாத்திரத்தை எடுக்கணும் இதே மாதிரி தான். அது சொன்ன எக்ஸ்பிளைன் புரோக்ஷணி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கணும். புரோக்ஷணி பாத்திரம் ஆதாய அக்ஸதை தகாபா சித்தியாத்திர பூயா பாத்திரான் உத்தானானி கிருத்துவா திருப்பூயா எல்லாத்திலையும் அந்த ஆயாமத பெருமானத்தினால எல்லாத்திலையும் இது பண்ணணும். இதை வந்து தட்சிணதோ நிதாய இந்த பக்கம் மாட்டி வச்சிருந்தோம். அப்புறம் வேற ஒன்றும் கிடையாது. நேர இந்த ரெண்டு அடுத்து நேர ஆஜ்யத்துக்கு போயிடும். ஆஜ்ய சம்ஸ்காரம் நேரத்தே பண்ண மாதிரி ஆஜ்யஸ்தாலி வச்சுக்கிறது அந்த உதி அந்த இது எடுக்கிறது அந்த கட்டையை எடுத்து வச்சுக்கிறது அது கழிஞ்சுட்டும் அந்த எல்லாம் அதானது அந்த கட்டையை வச்சதுக்கப்புறம்
தே ஸ்ருதிஸ்வத்வ அந்த ஒரு இதை கொளுத்தி அதுல காணிக்கிறது. ஆமாம், ஒரு தர்பய கொளுத்தி அதுல காமிக்கிறது, இந்த பக்கம் போறது. துவய தர்பாகிரே பிரசித்திய பிரசாலயம் பிரத்யசியா அதுல போடுறது, ரெண்டை கட் பண்ணி இதுல இதுல முக்கிய இதுல போடுறது. அப்புறம் திருப்பரியக்னி கிருத்வா மூணையும் போடுறது, திருப்பி இத அந்த கண்ணில எடுத்து இதுக்குள்ள போடுறது, அந்த பவித்ர இதனால மூணு பிராவசியம் அரிக்கிறது. அரிச்சுட்டு இதுல இத பவித்ர கிரந்தி அழிச்சு இதுல முக்கி அதுல போடுறது. அப்போ அதனோட ஆயாச்சு. அப்புறம் இந்த ரெண்டு இலையை எடுக்கிறது, நேரத்தை சொன்ன மாதிரி அக்னியில காணிக்கிறது, ரெண்டு இதால தொடக்கிறது, திருப்பியும் அக்னியில காணிக்கிறது, போஷணம் பண்றது, வைக்கிறது. இவ்வளவு மயச்சிருந்தேனேக்கா இத்வம் கிடையாது, அதனால இத்தம் சம்ஸ்காரம் இல்லை. அதுதே அனுமன்யஸ்வா அனுமதே அனுமன்யஸ்வா சரஸ்வதே அனுமன்யஸ்வா தேவதத்த பிரதவா போட்டதுக்கு அப்புறம் அக்னி அலங்காரம் பண்ணலாம். இந்திராயணமா அக்னியனமா யமாயனமா அது சொல்லி அக்னி அலங்காரம் பண்றது. அக்னி அலங்காரம் பண்ணனா இந்த ஹோமங்கள் ஒன்றும் பின்ன கிடையாது. என்னது இந்த இந்த இங்கிருந்து விடுற ஹோமம் அக்னி முகவும் இல்லை, ஆஜ்யபாகவும் இல்லை, நேர ஹோமம் தான். இந்த கிராஸா பண்ற ஹோமம் கிடையாது, அந்த அக்னிய சுவா ஹோமாய சுவா அக்னிய சுவா ஒன்றும் கிடையாது, இத்மம் கிடையாது. அப்போ இந்த நாளையும் வச்சுட்டு இந்த நாலு சம்ஸ்காரம் கழிஞ்சு வச்சிருந்தானே ஆதி நான் என்ன காமிச்சேன்னா நாலு ரெண்டு பாத்திரம் இல்லை, வருணனோட பாத்திரமும் இல்லை, இத்மவும் இல்லை. அப்ப அந்த ரெண்டு சம்ஸ்காரமும் அதுல வரதில்லை, பாக்கியுள்ள பிரம்மாவும் கிடையாது, பிரம்மாவும் இல்லை. இந்த ரெண்டும் ரெண்டு பிரதான தருவி இதர தருவி சம்ஸ்காரம் உண்டு, ஆஜ சம்ஸ்காரம் உண்டு, பிரோக்ஷணி சம்ஸ்காரம் உண்டு. இதன் ஆலோட சம்ஸ்காரம் கழிஞ்சு வச்சிருந்தா அதிதே அனுமன்யஸ்வா அனுமத அனுமன்யஸ்வா சரஸ்வத அனுமன்யஸ்வா தேவதத்த பிரதவா கழிஞ்சு அப்புறம் இத்மத்தை முக்கிய போடுறது ஒன்றும் இல்லை. அக்னி அலங்காரம் பண்ணலாம், அது பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிரஜாபதி மனசாத்தியாயன் ஆகார அவாகார இது இந்த மாதிரி ஆகார ஹோமம், அப்புறம் வந்து அந்த அக்னி இந்திராய சுவாகா இந்திராயன்மா அக்னிய சுவா அக்னியன்மா அது ஒண்ணுமே கிடையாது. அக்னியஸ்வா அக்னி முகவும் இல்லை, ஆஜ்யபாகவும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஒன்லி இது கழிஞ்சாச்சுன்னா நேர அக்னி சித்தியர்த்தம் வியாகிருதி ஹோமம் தரிசிய சொல்லி வியாகிருதி ஹோமம் கொடுப்போம், அதுக்கு மிந்தி. அப்போ நான் அந்த ஹோமத்தோட ப்ரொசீஜரை சொன்னேன், இப்படியாக அதனோட ஹோமம் வரப்பட்டது. அதுக்குள்ள அந்த வியாகிருதி ஹோமம் அதனால இப்ப சொல்றேன், அந்த வியாகிருதியால ஹோமம் பண்ணி மூணாலஞ்சு ஹோமம் அதுக்கு வேண்டி உள்ள ஹோமங்கள்லாம் பண்ணி தீர்த்துட்டும் எண்டில் வந்து அந்த அன்னம் இல்லாததுனால சுஷ்டகிருத ஹோமமும் கிடையாது. அன்னம் இருக்கும்போது தான் சுஷ்டகிருத ஹோமமும் வரும், இது வெறும் ஆஜ்யத்தினாலுள்ள ஹோமம், அதனால சுஷ்டகிருத ஹோமமும் அதுல கிடையாது. அது நேர வந்து அந்த விச்சின்ன உபாசன அக்னி விச்சின்ன உபாசன அக்னி சந்தான ஹவன கர்மணி மத்திய சம்பாவித மந்திரலோக சந்திரலோக பிரியாலோக சொல்லி ஜாகிரதையும் சகோஷியாமி ஓம் போர் பிரதாபதி சொல்லி வச்சிருந்தானே அநாத்நாதத்ய நேரத்தை ஹோமம் பண்ணானே அதெல்லாம் அதே மாதிரி பண்ணணும். பூஸ்வாகா 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 எல்லாம் பண்ணி சப்ததே அக்னியை பண்ணி அந்த அதிதே அன்னமங்கஸ்தா அனுமதே அன்னமங்கஸ்தா சரஸ்வதி அன்னமங்கஸ்தா தேவதை தப்பாசாவி அதுவரை பண்ணி வச்சுட்டு அப்புறம் பிரம்மா இல்லை அந்த இது இல்லை என்னது வருணன் இல்லை பிரம்மா இல்லை ஒன்றும் இல்லை சுவாகா அக்னி உபஸ்தானம் கழிச்சி அங்க பண்ணப்படாது. என்னன்னா அக்னி இப்பதான் கிடைச்சிருக்கு, உபாசனம் ஆனேக்கு அப்புறம் தான் அந்த அக்னியர் உபஸ்தானம் கழிச்சிய லாஸ்ட் சொன்னது. அதனால நம்ம லாஸ்ட் ஹோமத்துல நம்ம வந்து எல்லாம் புரிஞ்சுட்டு சுவாகா அக்னேர் உபஸ்தானங்க ரிஷி அக்னேன ஏதோ பதார ஆயே சொல்லி சொன்னேன், அது இங்க பண்ணண்டாம், அது அவுபாசன அக்னி சித்திச்சிருக்கு. அப்ப நான் அது ஒன்னோட சங்கல்பம் ஆத்தியம் இது இப்ப நான் ஓவராலா அந்த அந்த ஹோமத்தை சொன்னேன். இனி இப்ப சங்கல்பம் பண்ணி இந்த விச்சின்ன உபாசன அக்னி சந்தான ஹோமம் எப்படி பண்ணணும் சொல்லி விச்சின்ன உபாசனம் அக்னி சந்தானம்னா என்னதே சொல்லியாச்சு, அக்னி எப்படி கடக்குங்கிறத சொல்லி அக்னி நஷ்டமான அக்னிய வியாகிருதியால ஹோமம் பண்ணி கொண்டு வரணுங்களோ என்னுள்ள காரியம் நான் சொன்னேன். இனியிப்பம் இந்த ஹோமம் எப்படி பண்ணலாங்கிறது ப்ரொசீஜரா பார்த்தாச்சுனா ஆத்தியம் சங்கல்பம் பண்ணணும், ஆஜமனம் பண்ண எல்லா இதுக்கும் ஃபஸ்ட் எந்த வைதிக கர்மா பண்றதானாலும் ஆத்தியம் ஆஜமனம் தான், ஆஜமனத்துல ஆரம்பிக்கும். விச்சின்ன உபாதன அக்னி சந்தானத்துக்கு தர்மபத்னியும் கூட நிக்கணும் பேக்கில், அந்த அதுக்கு டெஃபினட்டா தர்மபத்னி வேணும். தர்மபத்னி இல்லாமக்கு விச்சின்ன உபாதன அக்னி சந்தான ஹோமம் பண்ண முடியாது. ஆத்தியமா அக்னியை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் உபாசனம் பண்ணப்போ அந்த தர்மபத்னியோட சாநித்தியத்துல தான் பண்ண முடியும். ரெண்டு பேரும் நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி கல்யாணத்துல அந்த தர்மபத்னி அந்த நேர பொறி அந்த ஹோமத்துல போட்டு ரெண்டு பேருமா அந்த கிரியேட் பண்ண அக்னியை வந்து அன்னைக்கு சாயங்காலம் உபாசனம் ஆரம்பிச்சதுனால அந்த ரெண்டு பேருக்கும் அக்னியில அவகாசம் உண்டு. அப்ப ரெண்டு பேரும் நம்மளொரு
ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகாது, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணும். ஒரு லாக்கர்ல ரெண்டு பேரும் ஜாயின் ஆனாக்கா ரெண்டு பேருமா போய்தான் அந்த லாக்கரை ஓபன் பண்ண முடியும். நம்ம அது மாதிரி நம்ம ஜாயின்ட் அக்கௌண்ட்னா ரெண்டு பேரும் சிக்னேச்சர் பண்ணணும். அதனால அந்த ரெண்டு பேரும் அப்புறம் சாமானியத்தை எடுத்தாச்சுன்னா அப்புறம் ரெண்டு பேரும் கிட்டக்க நிக்கணும் இல்லையா, அப்புறம் அவார்டு சௌரியம் போல. பட் அது ஒபிஷியலா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு செக் வந்து ரெண்டு ஜாயின்ட் அக்கௌண்ட் தான், ரெண்டு பேரும் சைன் பண்ணித்தான் பைசா எடுக்க முடியும். பைசா எடுத்தாச்சுன்னா அப்புறம் அவ எப்படி வேணா வச்சுக்கல, ஓரோ பிராசம் அப்புறம் சிக்னேச்சர் போடணும் பைசா கொடுக்கறதுன்னு சொல்ற மாதிரி. இட்ஸ் நாட் அ ரைட் ப்ராப்பர் எக்ஸாம்பிள் இல்லை, சும்மா ஒரு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி சொல்றதுனால. இந்த அக்னி ரெண்டு பேருக்கும் ரைட் உள்ள அக்னி ஆனதுனால அந்த பர்த்தாவும் பாரியும் ரெண்டு பேருமா சேர்ந்துதான் சின்ன உபாசன அக்னி சந்தானம் பண்ணும். அப்ப அதுக்கு ஆத்தியம் எல்லா இதுக்கும் வந்து எந்த ஹோமம் பண்றதானாலும் ஆத்தியம் வந்து நம்ம எந்த வைதிக தர்மாவும் ஆஜமனம் பண்ணித்தான் ஆரம்பிக்கணும். ஆஜமனம் பண்ணும்போ பவித்திரம் இருக்கப்படாது. ஆஜமனம் பண்ணிட்டு தான் நம்ம பவித்திர தர்த்தியா மகவே நமசோ வசத்தியாங்கிறப்பட்டதான இருக்க சொல்லி அது அந்த நம்ம வந்து பவித்திரம் தாரணம் பண்ணிக்கணும். பவித்திரம் தாரணம் பண்ணிக்கப்புறம் அந்த ரெண்டு தர்பை காலுக்கடியில போட்டுக்கிறது. அப்போ கையை தொடச்சுண்டு ரெண்டு தர்பை கையில் இடிக்கிறது. அதுக்கு முன்னாடி தர்மபத்னி வந்தாச்சும் தானே பவித்திரம் போட்டோடனே ரெண்டு இது தர்மபத்னிக்கு அப்படி பறக்க இப்படி இந்த பக்கமா கொடுத்துண்டு அவ வந்து தெற்கு வசத்துல நிற்கணும். அந்த ரெண்டு தர்பை இப்படி எப்போதுமே கொடுக்கற டைம்ல இப்படி மேல் பாகத்துல மேல் பாகத்தை வச்சுட்டுதான் கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது அவ கீழ்பாகத்திலிருந்து வாங்கிப்பா. அப்படி ரெண்டு தர்பைய கொடுத்து இப்படி பேக்கில் கொடுத்துட்டும் அவ அதை வாங்கிட்டுட்டும் இந்த பக்கம் இப்படி கொடுத்து வாங்கிக்கிறது. அவ இப்படி வாங்கிட்டுட்டும் அவ இந்த பக்கம் வந்து பேக் இந்த சைடு வந்து அவ சங்கல்பத்துக்கு நிற்கிற நாளைக்கு அது நான் செய்யற டைம்ல வேணுமானே அது தெய்வா அது பார்க்கலாம். அப்போ அது கழிஞ்சுட்டும் சங்கல்பம் பண்றது சுக்லாம்பரதிரம் ஓம்பூ மமோபாத்த சொல்லி அதுல எல்லாம் சொல்லணும். இந்த சங்கல்பத்துல வந்து நம்ம சாதாரணமா சங்கல்பம் சொல்ற ப்ரொசீஜர்லாம் சொல்லி அதுவும் அந்த ப்ரொசீஜர்லாம் எப்படிங்கிறத வேணா நான் அப்புறம் ஒரு ஆடியோல போடுறேன், அது பாக்குறதுக்கு இல்லாததுனால சாதாரணமா சங்கல்பம் சொல்றா மாதிரி. சுபயோக சுபகரண ஏவம் குண விசேஷம் விசிஷ்டாயாம் அஸ்தியாம் வர்த்தமானாயாம் என்ன ஆக்குமோ நவம்யாம் சுபதிதோ பாசர யுக்தாயாம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த உபாசனத்துக்குள்ள அந்த சங்கல்பம் ஆவயோகோ சகுடும்பயோகோ நம்மளோடு எல்லா நம்மளோடு எல்லா பாவங்களும் மாறி அதுல என்னெல்லாம் அந்த சங்கல்பத்துல சொல்லணும்னா பிரதானமா அந்த விச்சின்ன உபாசன அக்னி சந்தானம் பண்ற சமயத்துல அதுவரை என்னெல்லாம் பண்ணிட்டு இல்லை உபாசனம் பண்ணிட்டு இல்லை நிறைய நாளைக்கு உபாசனம் பண்ணிட்டு இல்லை நிறைய நாளைக்கு அந்த அக்னேய சாலி பாகம் பண்ணிட்டு நிறைய நாளா பண்றது இல்லையே நம்ம நிறைய நாளா உபாசனம் பண்றது இல்லை. அப்போ அநேக கால ஔபாசன அகரண பிராயச்சித்தார்த்தம் தர்ஷபூர்ண மாச தாலிபாக அகரண பிராயச்சித்தார்த்தம் தர்ஷத்திலையும் பூர்ணத்திலையும் தர்ஷம் தானே இது அமாவாசி பூர்ணம் தான் பூர்ணம் அநேக கால தர்ஷபூர்ண மாச தாலிபாக அகரண பிராயச்சித்தார்த்தம் அப்புறம் வந்து முக்கிய கால அதிபன்ன பிராயச்சித்தார்த்தம் எந்தெந்த காலத்துல நம்ம அதை பண்ணாம இருந்தோமோ அந்த காலத்துல பண்ணாததுக்குள்ள பிராயச்சித்தம் ஒன்னு வந்து ஔபாசனம் பண்ணாததுக்குள்ள பிராயச்சித்தம் ஒன்று வந்து இந்த தர்ஷபூர்ணத்தில் ஸ்தாலீபாகம் பண்ணாததுக்குள்ள பிராயச்சித்தம் அப்புறம் இதெல்லாம் அந்தந்த டைமில் பண்ணலையே அந்த டைமில் பண்ணாததுக்குள்ள ஒரு பிராயச்சித்தம் இதுக்கு இதுக்கு எல்லாம் கூட சேர்த்து கிருச்சரம் பண்ணணும்னு இருக்கு. கிருச்சரம்னா என்னதுன்னா நம்ம பிராஜாபத்திய கிருச்சம் தப்த கிருச்சம் அப்படின்னு சொல்லி பல கிருச்சரம் சொல்லி சொல்லுவார். அந்த கிருச்சரங்கப்பட்டது வந்து நம்ம அந்த ஆகாரத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணி செய்யறதாக்கும் கிருச்சரம் இந்த பிராஜாபத்திய கிருச்சம் ஆனா 15 நாளைக்கு நம்ம வந்து ஆகாரத்தை கூட்டி கூட்டி கொண்டு வரணும் குறைச்சு குறைச்சு கொண்டு வரணும் அந்த மாதிரி நம்ம ஆகாரத்தை குறைச்சும் கூட்டியும் கொண்டு வர்றதாக்க இந்த கிருச்சரங்கப்பட்டது அந்த கிருச்சரத்தை நம்ம ஆச்சரணம் பண்ணி அந்த கிருச்சராச்சரணம் வந்து நம்ம பண்ண முடியலன்னு சொன்னானே அதுக்கு பதில தானங்கள் கொடுப்போம் அந்த தானங்களை கொடுத்தாக்கம் இந்த உபாசன அக்னியை நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். அப்ப அந்த சங்கல்பத்துல எல்லாம் சொல்லுவோம் அநேக கால உபாசன அகரண பிராயச்சித்தார்த்தம்
முக்கிய தசபூர்ண மாச தாலீபார அகரண பிராயத்தார்த்தம் முக்கிய கால அதிபன்ன பிராயத்தார்த்தம் ஸ்மிருதி ஜோதித கிறிஸ்தவசியா அனிஷ்டாதும் அசக்கியா அந்த கிறிஸ்தவம் பண்ண முடியாததுனால தத் பிரத்யாம்னாய பூத அதுக்கு பகரமா ஹிரண்யதான சகிதம் அதுக்கு பதிலா நம்ம ஹிரண்யதானம் கொடுக்குறோம் ஹிரண்யதான சகிதம் அனேன தர்மபத்னியா சக விச்சின்ன உபாசன அக்னிசந்தான கரிஷ்யே அக்னிசந்தானம் கரிஷ்யேன்னு சங்கல்பம் பண்ணும் அதானது இப்போ சொன்ன சங்கல்பம் ஆத்யம் ஹோமபாத்தெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டும் மெயினா அந்த சங்கல்பத்துல சொல்ல வேண்டது என்னது பஞ்சம்யாம் சுபதிதோன்னு சொல்லி நிறுத்துவோமே ஆவயோகோ சகுடும்பியோகோ சர்வார்த்தசாந்தியர்த்தம் சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம் அநேக கால உபாசன அகரண பிராய சித்தார்த்தம் தர்சபூர்ண மாச ஸ்தாலீபாக அகரண பிராய சித்தார்த்தம் முக்கிய கால அதிபன்ன பிராய சித்தார்த்தம் ஸ்மிருதி ஜோதித கிருச்சிய அனுஷ்டாதும் அசக்கியத்வா தத் பிரத்யாம்நாயார்த்தம் இதம் ஹிரண்யதான சகிதம் ஆவயோ அனேன மம தர்மபத்னியா சக விச்சின்ன உபாசன அக்னிசந்தானம் கரிஷ்யே சொல்லி ரெண்டு பிராவசியம் இதை சொல்லணும் சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு உபாசன அந்த விச்சின்ன உபாசன அக்னிசந்தான ஹோமம் அந்த ஹோமத்தை நமக்கு டைம் ஆயாச்சு நாளைக்கு அந்த ஹோமத்தை ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் அந்த விச்சின்ன உபாசன அக்னி சந்தான ஹோமத்தையும் பார்த்து உபாசனத்தை நாளைக்கு முடிக்கலாம் நினைக்கிறேன் இல்லைன்னா ரெண்டையும் சேர்த்து தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அவபாசனாக்கி அந்த விச்சின்ன உபாசன அக்னி சந்தானம் பண்ணி அதுலேயே உபாசனமும் பண்ணி நமக்கு நாளைக்கு அது இந்த இதை க்ளோஸ் பண்ணலாம் அப்போ அந்த உபாசன விச்சின்ன உபாசன அக்னி சந்தான ஹோமத்தை பண்ணியே அது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடலாம் அந்த ஹோமம் எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீகுரு கிரீஷனா இன்னைக்கு வெறும் க்வெஸ்டின்ஸ் எடுத்துக்கிறீங்களா கிரீஷனா